قل هو الله أحد الله الصمد لم يلد ولد ولم يكن له كفوا أحد. முக்கியமான சில அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சி முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். முஸ்லிம்கள் யாரும் இந்த நிகழ்ச்சியில எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இரண்டாவதாக முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு முன் வரிசையில இடத்தை விட்டு முஸ்லிம் சகோதரர்கள் பின் வரிசைகளிலே சென்று அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே கேள்வி கேட்கக்கூடியவர்கள் எவ்வித தயக்கமோ கூச்சமோ இல்லாமல் எந்த தோரணையில் வேண்டுமானாலும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இஸ்லாத்தை பற்றி சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுக்கு ஆட்சேபனையான கருத்துக்கள் இஸ்லாத்தில் இருப்பதாக தோன்றினால் அதையும் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் வருத்தப்படுவோம் அல்லது அதிருப்தி அடைவோம் என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அவ்வளவு சுதந்திரம் உங்களுக்கு முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி கேள்வி கேட்கின்ற பொழுது பார்வையாளர்களாக மாத்திரம்தான் முஸ்லிம்கள் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் எந்த விதமான ரியாக்ஷனையும் வெளிப்படுத்தக்கூடாது. சிரிப்பதோ அல்லது வேறு விதத்திலே கேள்வி கேட்பவர்களை ஒரு இன்சல்ட் செய்வது போல நடந்து கொள்வதோ இது போன்ற காரியங்களிலே யாரும் இங்கே வந்திருக்கக்கூடிய முஸ்லிமான எந்த பார்வையாளரும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்கள் உடனடியாக இந்த அரங்கில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள். அவ்வளவு சுதந்திரம் கொடுத்துதான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம். எனவே இங்கே வந்திருக்கக்கூடிய பிரதான விருந்தாளிகள் ஆகிய முஸ்லிம் அல்லாத இந்த சகோதரர்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி என்பதை மீண்டும் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். இந்த நிகழ்ச்சியில நீண்ட உரைகள் எதுவும் இடம்பெறாது. முழுக்க முழுக்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்பது மாத்திரம்தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். அதனால் சுருக்கமான முறையில் இஸ்லாம் என்றால் என்னவென்பதை மிக குறைந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொன்ன பிறகு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதத்திற்கும் வெவ்வேறு விதமான கொள்கைகள் இருக்கின்றன. ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு மதத்தை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளும் பொழுது அவர்களிடையே பரஸ்பரமான ஒரு நெருக்கம் ஏற்படும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதற்கு இரண்டு கொள்கைகளை இஸ்லாம் வைத்திருக்கிறது. ஒரு கொள்கை, இந்த அகில உலகத்திற்கும் சொந்தக்காரன், இந்த அகில உலகத்தையும் படைத்தவன் ஒரே ஒரு கடவுளாகத்தான் இருக்க முடியும். இது இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கை. இது மற்ற எல்லா மார்க்கங்களிலிருந்தும் இது வித்தியாசமான கொள்கை. உலகத்தில் எத்தனை பகுதிகள் இருக்கின்றனவோ எல்லா பகுதிகளுக்கும் சொந்தக்காரன் அந்த ஒருத்தன் தான். வானத்தை அவன் தான் படைச்சான், பூமியை அவன் தான் படைச்சான், சூரியனை அவன் தான் படைத்திருக்கிறான், காற்றை அவன் தான் படைத்திருக்கிறான். இப்படி உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் எல்லா மனிதர்களையும் படைத்தவன், வழிபாட்டுக்கு உரியவன், எல்லா ஆற்றல்களுக்கும் சொந்தக்காரன் ஒரே ஒரு கடவுள் தான். இதைத்தான் நாங்கள் லாயிலாக இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் என்ற, அல்லாஹ் அரபு மொழியில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவ்வளவுதான், அல்லாஹ் என்ற ஒரே கடவுளை தவிர வேற கடவுள் கிடையாது. இது இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கை. இந்த ஒரு கடவுள் கொள்கையை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க.
இஸ்லாமும் சொல்ற மாதிரி வேற வேற மார்க்கங்கள்ல கூட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் உண்டு. இஸ்லாம் அதுல இதுலயும் வித்தியாசப்படுது. ஒரு கடவுள்னு சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அந்த ஒரு கடவுளுக்குரிய இலக்கணத்தை இஸ்லாம் சொல்லுது. ஒரு கடவுள் தான், அந்த ஒரு கடவுள் எப்படி இருக்கணும், கடவுள் இப்படித்தான் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் இருந்தா இந்த சமுதாயத்தை வந்து யாரும் ஏமாத்திட முடியாது. பொதுவாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த ஆன்மீகம் என்பது பக்தி என்பது ஒரு பிசினஸ் ஆக இன்னைக்கு மாறிட்டு இருக்கிற பாக்குறோம். எல்லாருமே கடவுள் பேரை சொல்லி இன்றைக்கு லாபகரமான தொழில் வந்து இந்த பக்தி மார்க்கத்தில் உள்ள தொழில் தான், ஆன்மீகங்கிற ஒரு அடிப்படையில் நடத்துற தொழில் தான் ரொம்ப லாபகரமானதா இருக்குது. ஆங்காங்கே நம்ம சில இந்த மாதிரி போலியானவர்கள் மாட்டிக்கொள்றதெல்லாம் நம்ம பேப்பர்களில் படிக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரமங்கள்லையும் சாமியார்கள் அப்படி இப்படிலாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னா, கடவுளை நம்பக்கூடிய மனிதன் கடவுள் இப்படித்தான் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு இலக்கணத்தை வகுத்துக்கிறது இல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கடவுள் தான் சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளாம கடவுளுக்கு முதலாவது தகுதியாக இஸ்லாம் சொல்லுது, கடவுள்னு சொன்னா ஒரு தேவையும் அவனுக்கு இருக்க கூடாது. கடவுள்னு சொன்னா நம்மிடத்துல காணிக்க வாங்கக்கூடியவன் கடவுளா இருக்க முடியாது, நமக்கு தரக்கூடியவன் தான் கடவுளா இருக்கணும். நம்மளே கடவுள்கிட்ட போய் பெரிய பெரிய கோரிக்கை எல்லாம் கேட்கிறோம், இதை நிறைவேற்றுறதுக்கு நீ எனக்கு 100 ரூபாய் கொண்டாந்து போடு அப்படின்னு சொன்னா, நம்முடைய 100 ரூபாயின்பால் தேவைப்படக்கூடிய ஒருவர் வந்து நமக்கு அதை விட பெரிய தேவை எப்படி நிறைவேற்றி தருவாரு அப்படிங்கிற ஒரு கோணத்துல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள்னா அவனுக்கு தேவையே இருக்கக்கூடாது. நம்முடைய காசு அவனுக்கு தேவையில்லை, நம்முடைய பொருளாதாரம் அவனுக்கு தேவையில்லை, இது மாதிரியான எல்லா விதமான தேவைகளை விட்டும் அப்பாற்பட்டவனாக கடவுள் இருக்குதான் இப்படின்னு நம்பணும்னு இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாத்தினுடைய ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம். அது போக அடுத்தது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கடவுளா இருக்கிறவனுக்கு வந்து தாய் இருக்கக்கூடாது, தகப்பன் இருக்கக்கூடாது, அவனுக்கு மனைவி இருக்கக்கூடாது, அவனுக்கு பிள்ளை இருக்கக்கூடாது. கடவுள்னு சொன்னா அவன் ஏகனாக இருக்கணும். அவனுக்கு ஒரு புள்ள குட்டிகள் இருந்தாங்கன்னா அந்த புள்ள குட்டிகள் எல்லாம் கடவுளாயிருவாங்க. ஏன்னா கடவுளுடைய புள்ள கடவுளா தான் இருக்க முடியும். மனிதனுடைய புள்ள எப்படி மனிதனா இருக்க முடியுமோ, ஒரு மாட்டினுடைய குட்டிகள் இப்படி மாடுகளாகத்தான் இருக்க முடியுமோ, கடவுளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா 100 பிள்ளை இருந்தா 100 கடவுளாயிரும். கடவுளுக்கு தாய் தகப்பன் இருந்தா கடவுளை பெற்றவங்களும் கடவுளா தான் இருக்க முடியும். அந்தந்த இடத்துக்கு தான் அந்தந்த இடம் ஒரு பிறக்க முடியும். அப்ப கடவுளுக்கு வந்து தாய் கிடையாது, தந்தை கிடையாது, அவன் தான் தோன்றி அவனாகவே இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப கடவுளுக்கு இப்படி ஒரு இலக்கணத்தை இஸ்லாம் சொல்லுது, கடவுள்னா ஒரு தேவையும் இருக்கக்கூடாது, கடவுள்னு சொன்னா அவனுக்கு வந்து தாய் தந்தையர்கள் பிள்ளை குட்டிகள் இருக்கக்கூடாது. அது மாதிரி மனிதனுக்கு இருக்கிற பலவீனங்கள் இருக்கு பாருங்க, எல்லா பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவனா கடவுள் இருக்கணும். மனிதனுடைய பலவீனம் சாப்பிடுறதுங்கிற ஒரு பலவீனம், சாப்பிடறது நமக்கு இருக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தாகம் அடிக்கும், அதுக்கு தண்ணி குடிக்கணும், அது நம்முடைய பலவீனம். அதுக்கப்புறமேல சிறுநீர் கழிக்கணும், மலம் கழிக்கணும், அது நம்முடைய பலவீனம். இப்படி எத்தனையோ பலவீனங்களுக்கு தூக்கம் வரும், நமக்கு அசதி ஆகி போய் டயர்டாகி போயிடுவோம், அசதி வரும், தூக்கம் அசதி சோம்பல் மறதி இதெல்லாம் ஒரு பலவீனம், ஒரு குறைபாடு. மறதிக்கு அப்பாற்பட்டு நம்ம யாருமே இருக்க மாட்டோம். கடவுளுக்கு இது மாதிரி மறதி இருந்துச்சுங்கன்னா, இதை மறந்துட்டாருன்னு சொன்னா கடவுள் ஒரு பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு உலகத்தில் உள்ள மக்கள் அந்த நேரத்தில் ஏதாவது கேட்டான்னா இப்ப யாரு அதை பாக்குறது? கடவுள் தூங்குறாரு. கடவுளுடைய வேலை வந்து 24 ஹவர்ஸும் வேலை கடவுளுக்கு. ஏன்னா ஒவ்வொரு வினாடி நேரத்திலையும் அவனாக ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்கும். வயிற்று வச்சு ஒருத்தன் கத்துவான் ராத்திரி நள்ளிரவு 1 மணிக்கு, அவ கடவுள் ரெஸ்ட் எடுக்கிறாருன்னா அந்த அவனுடைய பிரச்சனையை தீர்க்கிற வேலை யார் செய்யறதுன்றலாம் வருது. இப்போ கடவுள்கிட்ட போய் கேட்கறதுக்கு அவர் தூங்குறாரு, அவரை எழுப்பி விட்டுதான் அப்புறமேல நம்ம கேட்கணுங்கிற மாதிரி அவருக்கு போய் ரெஸ்ட் கொடுத்தோம்னு சொன்னா, அப்ப மக்கள் அப்படி ஒரு கடவுள் தேவையில்லை. மனிதனுக்கு கடவுள் எதுக்கு தேவைன்னா, அவனுடைய எந்த நேரத்திலும் அவனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும், எந்த நேரத்திலும் அவன் கடவுள்கிட்ட வந்து கேட்க வேண்டிய நிலைமை வருவோம். அதனால கடவுளுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு அசதி இருக்கக்கூடாது, மறதி இருக்கக்கூடாது, தூக்கம் இருக்கக்கூடாது, ஒரு பலவீனம் இருக்கக்கூடாது, முதுமை இருக்கக்கூடாது, வயோதிகம் வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது, இப்படி எல்லாம் பல தகுதிகளை வந்து இஸ்லாம் கடவுளுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறது. இந்த மாதிரியான ஒரு அம்சத்துல நாம கடவுளை நம்பிக்கை கொள்ளும் பொழுது ஆன்மீகத்தின் பெயரால நம்மளை யாருமே ஏமாத்திட முடியாது. பக்தியை சொல்லி ஆன்மீகத்தை சொல்லி நம்மளை வந்து இன்னைக்கு யாருமே ஏமாத்திட முடியாது. ஒரு மனிதர் இருக்கிறாரு, நம்மள மாதிரியே ஒரு மனிதர், உங்களை மாதிரி என்னை மாதிரி ஒரு மனிதர். அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆடை அணிஞ்சுக்கிறார். அணிஞ்ச உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், அவர்கிட்ட கடவுள் வந்துட்டாருன்னு நினைக்கிறோம். அவர்கிட்ட அவர் கடவுளுக்கு நெருக்கமானவர் நினைக்கிறோம். கடவுளுடைய ஆசையை அவர் தான் வாங்கி தருவார்னு நினைக்கிறோம். நம்மள மாதிரி ஒரு மனிதன் தான். இதை எப்படி நம்ம நம்புறோம்னா, ஒரு அடிப்படையெல்லாம் கிடையாது.
அவர் அந்த கடவுளுக்கு நெருக்கமானவராக நம்ம நினைக்கிறதுக்கு வந்து அவர் அணிஞ்சிருக்கிற அந்த ஆடையும் அந்த கோலமும் தான் நமக்கு ஆதாரமா இருந்தே தவிர அவர் கடவுளுக்கு நெருக்கமாக ஆகிவிட்டார் என்பதற்கான சான்றுகள் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்படி நாங்க கடவுளுக்கு நெருக்கமான சாமியார்கள், நெருக்கமான குருமார்கள் யாராவது சொன்னா சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க, கடவுளாவே ஆயிட்டாருன்னு நினைக்கிறாங்க. மனிதனே கடவுளாகி விட்டான்னு சொல்லி மனிதனுடைய காலில் போய் கும்பிடுற காட்சி எல்லாம் பாக்குறீங்க. அந்த ஆளுக்கு பக்கத்துல போய் ஓங்கி ஒரு அறை கொடுத்து பாருங்க, வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். அப்போ உங்களுக்கு வலிக்கிற மாதிரி அவருக்கும் வலிக்குதுன்னு சொன்னா அவர் எந்த வகையில உங்களை விட ஒரு கடவுள்கிட்ட கொண்டு சேர்த்துருவார் நினைக்கிறீங்கன்னு இஸ்லாம் கேக்குது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, மனிதனை கடவுளாக்குறதுங்கிறத விட்டுருங்க, எதுவும் கடவுள் ஆக முடியாது. அல்லாஹ் ஒருத்தனா கடவுளை தவிர கடவுள் அம்சத்தை எவனுமே பெற முடியாது. கல்லு மண்ணு ஒண்ணு பெற முடியாது, உயிரோடு இருக்கிற மனிதன் பெற முடியுமான்னு அவனும் பெற முடியாது. அதே மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு அடைச்சு போட்டு வைங்க, அவரை சாப்பிடாம இருக்க சொல்லுங்க பார்ப்போம். கடவுள்னா அவர் தேவர், பசிக்குது பசிக்குதும்பாரு. அதான் உங்களுக்கு எப்படி பசிக்குது அது மாதிரி அவருக்கும் பசிக்குது பாருங்க. உங்களுக்கு எப்படி பசியை தாங்க முடியல அவருக்கு அது மாதிரி பசியை தாங்க முடியல. உங்களுக்கு எப்படி நோய் வருதோ அது மாதிரி அவருக்கும் நோய் வருது. உங்களுக்கு எப்படி சொகுசான வாழ்க்கை தேவைப்படுது அது மாதிரி அவருக்கும் தேவைப்படுது. இன்னும் சொல்ல போனா கடவுளுடைய சீடர்கள், கடவுளுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கள்னு சொல்லக்கூடியவங்க தான் நம்மளை விட அதிகமான ஆசை பிடித்தவர்களா இருக்கிறாங்க. நம்மளாவது கூழோ கஞ்சியை குடிச்சிட்டு இருந்துருவோம். அவங்க நல்ல வசதியான வீடுகள்ல உணவு கிடைக்குமான்னு பார்த்து பணக்காரர்கள் வீட்டுக்கு தான் போவாங்க. அந்த மாதிரி இடத்துல சாப்பிடுவாங்க, இவ்வளவு உயரத்துக்கு குஷன் போட்டு தான் படுப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான காட்சியெல்லாம் நம்ம பாக்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, கடவுளுக்கு ஒரு இலக்கணத்தை நம்ம வச்சுக்கல. கடவுள்னா இந்த மாதிரி சக்தி உள்ளவனா இருக்கணும் விளங்கியிருந்தோம்னு சொன்னா, இந்த ஒரு மனிதன் தன்னை கடவுள்னு சொல்லும் போது சட்டையை பிடிச்சி கேட்கலாம். நம்ம சட்டையை பிடிக்கும் போதே அவரால் ஒன்றும் செய்ய முடியல. போலீஸ் தேர்றான்னு ஒளிஞ்சிட்டு தெரியாத ஒரு கடவுள். இப்ப கொஞ்ச நாளா சமீப காலமா போலீஸ் தேடுதுங்கிறதுனால கல்கி கடவுள் வந்து விட்டார்னு விளம்பரம் பண்ணாங்க. இப்ப ஆளக்கான தேடிட்டு இருக்கான், எங்க இருக்கான்னு தெரியல. அப்ப கடவுள் வந்து போலீஸுக்கு பயந்து ஒழிகிறாருங்கிறத கண்ட பிறகும் கூட அது ஒரு கடவுளா நினைக்கக்கூடிய காட்சி. நான் விமர்சனத்துக்காக சொல்லல, பொதுவான ஒரு அடிப்படைக்கு சொல்றேன். கடவுளை ஒழுங்கா புரியாததுனால இந்த மாதிரிலாம் வருது. ஆன்மீகத்தை சொல்லி, பக்தியை சொல்லி மக்களை ஏமாத்தி காசு பணத்தை பறிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படுது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள்னு ஒரே ஒரு கடவுள் தான் உலகத்துக்கு இருக்க முடியும், நம்புங்க. அந்த கடவுள்னு சொல்லி அவனுக்கு சில இலக்கணங்களை ஒழுங்கா புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. உங்களை மாதிரி தான் கடவுள் இருக்கான்னு அந்த கடவுள் வேண்டியதே இல்லைங்க. கடவுள்னு ஒருத்தனை நீங்க நம்புறீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் அவருக்கு எல்லாம் இருக்குன்னு சொன்னா அப்புறம் அவரே என்ன கடவுளுங்கிறேன், நானே இருந்துட்டு போயிடலாமே. அப்படி ஒரு கடவுள் தேவையில்லை. எல்லா வகையிலையும் என்னிலிருந்து வித்தியாசப்பட்டவனா இருக்கணும், எல்லா வகையிலையும் என்னை விட ஆற்றல் மிக்கவனா இருக்கணும், எல்லா வகையிலையும் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனா இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பரம்பொருளை தான் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தருது. அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அரபு மொழியில சொல்றாங்க. இரண்டாவது இஸ்லாத்தினுடைய அம்சம் என்னன்னா, முகமது ரசூலுல்லாஹ்னு இன்னொரு பார்ட் இருக்குது. அதாவது முகமது நபி அவர் தான் இந்த ஏகத்துவ கொள்கையை எங்களுக்கு சொல்லி தந்தவர். அவர் தான் முதல் சொன்னவர், நாங்க நம்ப மாட்டோம். முதல் மனிதர், முத முதல்ல கடவுள் வந்து ஒரு ஜோடியை படைச்சார். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரே ஒரு ஜோடி மனிதனை தான் கடவுள் படைச்சார். அந்த ஒரு ஜோடியிலிருந்து தான் இந்த உலகமே பல்கி பெருகி இருக்கும். அவர் எந்த ஜாதியில உள்ளவரா இருந்தாலும் சரி, இப்படி மேல போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் அங்கதான் போய் முடியும். யாருமே ஒரு தாய் இருந்தைக்கு பிறந்தவர்கள் தான். அவர் முஸ்லீமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, இந்துல பிராமணா இருந்தாலும் சரி, செட்டியாரா இருந்தாலும் சரி, முதலியாரா இருந்தாலும் சரி, தேவரா இருந்தாலும் சரி, வன்னியரா இருந்தாலும் சரி, தலித்தா இருந்தாலும் சரி, யாருமே சரி, எல்லாருமே அப்படி மேல போனீங்க சொன்னா ஒரு பெற்றோருக்கு தான் பிறந்திருப்பாங்க. அவ்வளவு பேரும் ஒரு ஜோடியில இருந்து பெருகி 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 ஒவ்வொரு பகுதிக்கு போய் அவங்க தங்களுக்கு ஒரு கலாச்சாரம் அதெல்லாம் உண்டாக்கிட்டாங்க. மொழியால் எவ்வளவு மொழிகள் வேறுபட்டு இருக்கிறோம். தமிழனுக்கு தனியா இருந்துட்டு இருக்கோம். தமிழனுக்குன்னு ஒரு தனி பெற்றோர் இருந்திருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க. ஃப்ரீ போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசியா போய் அங்கதான் முடியும். ஒரு பெற்றோருக்கு பிறந்தவர்கள் தான், ஒரு ஜோடிக்கு பிறந்தவர்கள் தான் உலகத்துல பல இனங்களாக பல்கி பெருகி இருக்கிறோம் இஸ்லாம் சொல்லுது. அந்த அடிப்படையில முதல் மனிதராகிய ஆதாம் என்பவரே இந்த கொள்கை தான் சொன்னார். இந்த கொள்கை, ஒரு கடவுளை மட்டும் நீங்கள் வணங்குங்கள், கடவுளுக்கு இந்த இலக்கணங்களை எல்லாம் நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். இதைத்தான் ஆதாம்ங்கிறவர் சொன்னார். அவருடைய சந்ததிகள் அப்படித்தான் சொன்னாங்க. அவருக்கு பிறகு நிறைய தீர்க்க தரிசிகள் வந்து இந்த கொள்கையை தான் சொன்னாங்க. இந்த கொள்கையை கடைசியா சொன்னவர் முகமது நபி, நாங்க நம்புறோம். முத முதல்ல அவர் தான் சொன்னார்னு நம்பல. இந்த கொள்கை உலகத்துக்கு புதுசுன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. எது வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, ஒரு கடவுளை தான் வணங்கணும், கடவுளுக்கு என்னென்ன இலக்கணங்கள் இருக்கணுங்கிறது இருக்க, இது 1400 வருஷத்துக்கு முந்தி வந்த கொள்கை நினைச்சிடாதீங்க. இந்த கொள்கை தான் மனிதனுக்கு முத முதல்ல தோன்றிய கொள்கை, கடவுளால் வழங்கப்பட்ட கொள்கை. அதுல என்ன ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா, அந்த பல தெய்வ வணக்கங்கள் இருக்கு பாருங்க, இது ஏற்பட்டதெல்லாம் எப்படி? நான் வந்து ஒரு கடவுள் கொள்கையே சொல்றேன், சொல்லும் பொழுது என் மீது ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு பிரியம் ஏற்படும், அன்பு ஏற்படும். சொல்லி அவரு சீர்திருத்தம் பண்றாரு, நல்லா இருக்காரு, அப்படி நெருக்கம் வருவோம்.
நான் இறந்து போன பிறகு எனக்கு ஒரு நினைவு சின்னங்க எழுப்புவாங்க. இன்னொரு தலைமுறையில் என்ன பண்ணுவாங்கன்னா என்னைய கடவுளாக்கிடுவாங்க. இப்படி நல்ல மனிதர்களைத்தான் மனிதன் கடவுளாக்கி இருக்கானே தவிர அந்த நல்ல மனிதர்கள் எல்லாருமே ஒரு கடவுள் கொள்கை தான் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இயேசுவ கடவுள்ங்கிறாங்க, அவரும் ஒரு கடவுள் கொள்கையை தான் சொன்னாரு. மோசைய கடவுள்ங்கிறாங்க, மூசான்னு நாங்க சொல்லுவோம், அவரும் ஒரு கடவுள் தான் சொன்னாரு. இப்படி எல்லா மார்க்கங்களையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கடவுளை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த தொடர் வரிசையில நபிகள் நாயகம் என்று சொல்லப்படக்கூடிய முகமது என்று சொல்லக்கூடிய அவங்க இறுதியாக வந்து இந்த கொள்கையை சொன்னாங்க. அதனால அவங்களை நாங்க எப்படி நம்பணும், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இந்த கொள்கையை எங்களுக்கு சொல்லி தந்த முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர், அவர் கூட அல்லாஹ் நாங்க நினைக்க கூடாது. முகமது நபியை நாங்க உயிருக்கு மேலாக நேசிக்குவோம், ஆனா கடவுளாக்க மாட்டோம். முகமது நபியே நீங்க தான் எங்களுக்கு ரிஸ்க் விஸ்தீர்ணமாக்கி தரணும், செல்வத்தை தரணும், பாக்கியத்தை தரணும், குழந்தைய தரணும், மழையை தரணும், நோயை தீர்க்கணும், இப்படி கேட்க மாட்டோம், கேட்க கூடாது. முகமது நபிகிட்டே கேட்க கூடாதுன்னா எங்க சமுதாயத்துல வரக்கூடிய வேற வேற ஆன்மீக குருமார்கள்ட்ட கேட்க முடியுமா? கேட்கறதா இருந்தா முகமது நபிகிட்டே கேட்கணும். அதிகமா கேட்கறதா இருந்தா அவங்கள்ட்ட கூட கேட்க முடியாது. முகமது நபி அதான் போயிட்டார், என்னிடத்துல கேட்டுறாதீங்க, நான் உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான், இந்த ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு தூதனா வந்திருக்கேனே தவிர மற்றபடி நான் கடவுள் அம்சம் பெற்றவனாக, கடவுள் தன்மை கொண்டவனாக நான் உங்களிடத்துல வரவில்லை, மனிதனாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தன்னுடைய பலவீனம், தன்னுடைய நோய், தன்னுடைய வறுமை, அதையெல்லாம் மக்களுக்கு ஆதாரமா காட்டினாங்க. இங்க பாருங்க எனக்கு பசிக்குது, இங்க பாருங்க எனக்கு நோய் வருது, அப்ப என்ன எப்படி நீங்க கடவுள் தன்மை உள்ளவனா நினைக்கிறீங்க? இப்படி எல்லாம் மக்களை சிந்திக்க வச்சது நபிகள் நாயகம். ஏன் அவங்களை நாங்க உயிருக்கு மேல மதிக்கிறோம்னு சொன்னா, எந்த தலைவர்களும் தங்களுடைய சமுதாயத்தை வந்து செல்வாக்கு பெற்றவனை ஏமாத்ததான் நினைக்கிறாங்க. ஆன்மீக தலைவர்கள் அப்படித்தான் இருக்காங்க, அரசியல் தலைவர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆன்மீக தலைவர் வந்தோன்னு ஒரு காலில் போய் மக்கள் விழுந்தா அது காலை கொடுத்துட்டு ரெடியா இருக்கிறாங்க. விழுவதற்கு அவங்களே கூட தூண்றாங்க, செட்டப் பண்றாங்க, அது கூட போட்டோ எடுத்து வச்சுட்டு மக்கள்கிட்ட விளம்பரம் பண்ணக்கூடிய காட்சி எல்லாம் பாக்குறீங்க. இந்த நபிகள் நாயகர் என்ன பண்றாங்கன்னா புகழுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டி எல்லா விதமான தியாகத்தையும் செய்யறதுக்கு ஒரு நல்ல தொண்டர் படையே இருந்தது, ஆனால் காலில் விடுறது அனுமதிக்கல, அவங்களை ஆகாவ கொண்டு புகழ்றது அனுமதிக்கல, அவங்களை வந்து கடவுள் தன்மையை கொடுத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அதை அங்கீகரிக்கல. இப்படி நபிகள் நாயகம் நடந்து கொண்டு ஒரு சிறந்த சீர்திருத்த கருத்துக்களை சொன்னதுனால அவங்களை நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறோம், நம்பணும். இந்த ரெண்டு தான் இஸ்லாத்துடைய கொள்கை. இஸ்லாம் என்பதை நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அதாவது மொத்த உலகத்துக்கும் ஒரு கடவுள் தான், அந்த கடவுளுக்கு சில இலக்கணங்கள் இருக்குது, இதை நம்பணும். இரண்டாவது இந்த கொள்கையை சொல்லி தந்த முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் நம்பணும். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை சொல்லியாச்சு. இப்போ நீங்க கேள்வி கேட்கறதுக்கான புதிய சகோதரர்கள் எல்லாம் வந்திருப்பீங்க இல்லையா, கேள்வி கேட்பதற்காக வேண்டிய என்ன கேட்கறதுன்னு தடுமாறுவீங்க இல்லையா, அதுக்காக நான் சொல்றேன். இந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க முகமது நபியை நம்பும் பொழுது அவங்களுக்கு இறைவன் வந்து கடவுள் வந்து வழிகாட்டுவதற்காக ஒரு வேதத்தை கொடுக்கிறார், குர்ஆன்றதை நாங்க சொல்றோம். அந்த குர்ஆன்ல உள்ளபடி நாங்க எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம். குர்ஆன்ல என்ன இருக்குதோ அது கடவுளுடைய வார்த்தை, அதை நாங்க மீறக்கூடாதுங்கிற அடிப்படையில முஸ்லிம்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் அதை எப்படி நடைமுறைப்படுத்தி காட்டினாங்களோ அந்த மாதிரி நாங்க நடைமுறைப்படுத்தி காட்டணும். இப்ப எதுல மக்களுக்கு சந்தேகம் வரும்னா, அந்த அடிப்படை கொள்கையில சந்தேகம் பெரும்பாலும் வராது. நம்ம சொன்ன அடிப்படை கொள்கை இருக்க, ஒரு சிந்தனையாளர்களுக்கு சில சந்தேகம் வர சான்ஸே இல்லை. ஒரு கடவுள் தான் உலகத்துக்கு இருக்கணுங்கிறதுல சந்தேகம் வராது. எதுல வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் கொண்டு வந்த சில சட்டத்திட்டங்கள் இருக்கு பாருங்க, அந்த சட்டத்திட்டங்களை பார்க்கும் பொழுது இது என்னங்க, இதெல்லாம் அந்த காலத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் மக்கள்கிட்ட வருது. சில உதாரணத்துக்கு நானே சில சட்டங்களை சொல்றேன், ஏன்னா எதுக்கு இதை நான் சொல்றேன்னா உங்களுக்கு எப்படி சந்தேகம் வராட்டா கூட நானே சந்தேகத்தை எழுப்பி விட்டுறேன், அதை தொடர்ந்து நீங்க விரிவுபடுத்திக்கிறதுக்காக வேண்டி. என்ன மாதிரி எல்லாம் சந்தேகம் வரும், இப்ப நபிகள் நாயகம் வந்தாரு, அவர் சில சட்டங்களை மக்கள் மத்தியில் ஒரு கொடூரமான முறையில் நடந்து கொண்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்கீங்க. இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தில் அது மாதிரிலாம் சொல்லப்படுது, திருநா கையை வெட்டணுங்குது, கொலைக்கு கொலை, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, இதெல்லாம் ஒரு முரட்டுத்தனமா இல்லையா, ஒரு கட்டுமிராண்டித்தனமான ஒரு போதனையாகத்தானே முகமது நபி சொன்னது இருக்குது அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். அல்லது என்ன சந்தேகம் இருக்கலாம், இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தில் வந்து பெண்களுக்கு சரியான உரிமை இல்லை, அவங்கள வந்து தலாக்கு தலாக்கு விவாகரத்து பண்ணிட்டு போயிடுறாங்க, ஜீவனாம்சம் கொடுக்கறது இல்லை, இந்த மாதிரியான சில சந்தேகங்கள் வந்து சில பேருக்கு இருக்கலாம். அது மாதிரி பிற மதத்தவர்களோடு இஸ்லாம் வந்து சகிப்புத்தன்மையை நடக்க மாட்டேங்குது, பிற மதத்தை எம்மதமும் சம்மதம்ட்டு நாங்கள்லாம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம், நீங்க வந்து எல்லாத்துக்கும் தயாராக வரமாட்டேங்கிறீங்க, ஒரு ஒத்து போகாத ஒரு சமுதாயமாக தான் முகமது நபி வந்து உருவாக்கிட்டு போனாரு
எப்ப பார்த்தாலும் வாழ் முனையிலேயே இந்த கொள்கையை பரப்பிக்கிட்டு இருந்தாரு. அவர் வாழ்க்கையில் நிறைய நிறைய போர்க்களங்களை சந்திச்சிருக்கிறாரு. இந்தியாவில் கூட ஒரு கையில வாழையும் ஒரு கையில குரானையும் வைத்துக் கொண்டுதான் இஸ்லாத்தை பரப்புனாங்க. இப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு இருக்கலாம். இப்படி இஸ்லாத்தினுடைய சட்டம், கொள்கை, கோட்பாடு, அது மாதிரி சில பேர் சைவ உணவு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்க அந்த அசைவ உணவு ஆடு மாடுகளை முஸ்லீம்கள் அறுத்து சாப்பிடும் பொழுது இதெல்லாம் உயிர் வதை செய்யறீங்களா, அக்கிரமமா இல்லையா, பாவம் தானே, ஒரு உயிரை போய் இப்படி கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம் உங்களுக்கு. இப்படி நிறைய எங்களுடைய நடவடிக்கைகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். குரானுடைய போதனையில உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், ஆட்சேபனை இருக்கலாம். அதை வந்து அந்த இயற்கையான தோரணையில நீங்க கேட்கலாம். கடும் வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்கலாம். நாங்க சிரித்து கொண்டு உங்களுக்கு என்ன செய்வோம், அதுக்கு விளக்கம் சொல்லுவோம். அவ்வளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்குது. எங்க சகோதரர்கள் யாரும் புதுசா லேட்டா வந்தவங்களுக்காக சொல்லிக்கிறேன், முஸ்லீம் சகோதரர்கள் யாரும் எந்த குறுக்கீடும் செய்ய மாட்டாங்க, வாய திறக்க மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் எந்த விதமான ரியாக்ஷனை வெளிப்படுத்த மாட்டாங்க. அப்படி வெளிப்படுத்தினால் அவர்கள் உடனடியாக இந்த அரங்கிலிருந்து அவங்க தான் வெளியேற்றப்படுவாங்க. அவ்வளவு சுதந்திரம் கொடுத்து அவங்க எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா பார்வையாளராகத்தான். அதாவது இதன் மூலம் அவங்க நாலு செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்காங்களே தவிர வேற உங்களோட சேர்ந்து போட்டி போட்டு கேள்வி கேட்கறது கூட நாங்க அவங்களை அனுமதிக்க மாட்டோம். எப்ப நம்ம இப்ப கேள்விகள் ஆரம்பிக்கலாம். கேள்விகள் வந்து எழுத்து மூலமாக கேள்வி கேட்டா நல்லா இருக்குன்னு சில பேர் சொன்னாங்க. நம்ம அதை தவிர்த்து இருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா 100 சீட்டு வந்துடும். குறிப்பிட்ட டயத்துக்குள்ள 10 சீட்டுக்கு பதில் சொல்லுவோம். 90 சீட்டு மிச்சமா இருக்கும். என் கேள்விக்கு சொல்லல, உன் கேள்விக்கு சொல்லல, தெரிஞ்சதுக்கு சொல்லிட்டாங்க, தெரியாததுக்கு சொல்லலன்ட்டு ஒரு பேச்சு வந்துடக்கூடாது. அதனால வாயினால கேட்டா தேங்கிலாம் கிடக்காது. யாரு கேட்கிறாங்களோ அதுக்கு பதில் சொல்லிடுவோம். பெண்டிங் இருக்காது. அந்த உரிய டைம் வரைக்கும் எந்த கேள்வி வேணாலும் நீங்க கேட்கலாங்கிறது இருக்கனால இந்த சீட்டை சொல்லும் போது நானே கூட ஒரு கேள்வி எழுதி வீட்டு கேட்டுருவேன். எங்க முஸ்லீம் ஆளுக்களை ஒரு ஆள் சீட்டை கொடுத்து விட்டு நான் கந்தசாமின்னு போட்டு கேட்பாரு. சில ஆளுக்கு அப்படிலாம் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அதனால கேள்விகளை வந்து உங்க பகுதிக்கு அந்த மைக்கு வரும். கேள்விகள் விரும்புறவங்களுக்கு அங்கிருந்து நீங்க என்ன செய்யலாம், கேள்விய மைக் மூலமா கேட்கலாம். அதுக்கு வந்து நம்ம விட சொல்லலாம், கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாம். கொடுங்க. யார் கேள்வி கேட்கிறா? இந்த ஐயா கேக்குறாங்க. கொடுங்க மைக்கில சொல்லுங்க. அதான் நீங்க நிறைய எழுதி வச்சிருந்தாலும் ஒன்னு ஒன்னா கேட்டுக்கோங்க. ஏன்னா 10 கேட்டீங்கன்னு ஒன்னா நான் வந்து 8க்கு 2 ரெண்டு விட்டுருவேன். அதை சொல்லணும். ஆமா, ஒன்னு சொல்லிட்டு உட்காந்து மறுபடியும் மைக்கை நீங்களே கையில வச்சுக்கிறீங்க. 10 வச்சிருந்தாலும் பரவாயில்ல. சகோதரர்களே, தலைவர் இங்க இந்த கூட்டத்துக்கு வந்ததுமே அழைச்சதுமே சகோதரர்களே தான் ஆரம்பிச்சாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஏன்னா இந்துக்கள் அல்லாத இந்துவை பத்தி விவேகானந்தர் அமெரிக்கால போய் பேசினார். அவர் என்ன அதிசயம் பண்ணாருன்னா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் எப்போதும் ஆங்கிலிக்கா எல்லாருமே உலகம் பூரா பேசிட்டு இருந்தாங்க. அந்த மீட்டிங்ல இவர் முதல் முதல்ல இருந்து விளையாட்டு சிஸ்டர்ஸ் இருந்தாரு. அதுக்கு ஒரு அரை மணி நேரம் அப்ளாஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த நெருக்கம் மனித அபிமானம் மனித நேயம் எல்லாம் அதை உள்ள ஏற்படுத்தினால ஆயிடுச்சு. அதனால தலைவர் சகோதரர்களேன்னு சொன்னதுல எனக்கு அது மகிழ்ச்சியா இருந்தது. நான் வந்து ஹிந்துஸ்தான் டெலிபிகேஷன் ஒர்க் பண்றேன். இந்த எலெக்ஷன்லாம் இப்ப 1000 பேர்ல 750 பேருடைய ஓட் போட்டு எலக்ட் பண்ணிருக்காங்க. அப்பதான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறேன்னு நம்ம தோழர் வந்து கலந்துக்கு சொன்ன போது நிறைய பேர் எங்கிட்ட இது கேளு அது கேளு ஏஜ் கொடுத்துருந்தாங்க. அதனால அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கேன். ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுல தவறுகள் கூட இருக்கலாம். இதை கூட அது விளக்கம் கேட்கறது தானே வந்திருக்கோம். அதனால ஏன்னா அவர் தலைவர் சொல்றாப்புல ஒருவனே தேவன் யாருக்குமே சந்தேகம் ஏற்படுத்த சான்ஸ் கிடையாது. ஆனா இந்த நடைமுறைகள் இருக்க, இஸ்லாமுடைய நடைமுறைகள், இந்துக்கள் நடைமுறைகள், நடைமுறைகள்ல இப்படிதான் தேவையான ஒரு க்வெஸ்சன்ஸ். அதுல ஒரு 2-3 அவரே சொல்லிட்டாரு. இருக்கிற டவுட்ஸ் இல்ல. இத கூட நான் எடுத்துட்டு வந்த சில பிரச்சனைகளை தலைவருக்கு வைக்கிறேன். முக்கியமானது அவர் சொல்றாப்புல பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த பேப்பருக்காருக்க நிறைய சொல்லி விட்டுறாங்க. முஸ்லீம்னா பயப்படுறாப்புல ஒரு இது. இப்ப பாம்பேல வந்து மகிழா சக முஸ்லீம் மகிழர்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு இதை போல கலாத்துன்னு சொல்லி ஏதோ அப்டேட் பண்ணிடுறாங்க. கோவிலுக்கு அனுமதிக்கப்படல, ஏதோ இப்படி எல்லாம் சொன்னதா பேப்பர்ல வந்திருக்கு. அது நாங்க நம்புறோம், பேப்பர்காரர்கள் நம்புறதை ஜெனரலா. நம்ம இப்படி ஒரு கூட்டம் அமைச்சு ஒரு முஸ்லீம் தலைவர்கிட்டே அதை கேட்டு கரெக்டான விளக்கம் ஏற்படலாம்னு கேட்கிறேன். அவங்கள ஏன் பள்ளிக்கு அனுமதிக்கிறது இல்ல, எல்லா பள்ளிக்கும் அனுமதிக்கிறது இல்ல. இந்த அது முடிச்சுக்கிறோமே. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு சின்ன ஒரு அப்ஜெக்ஷன் இருந்தா, தலைவர் தலைவர் நாங்க அவங்க தலைவர் கிடையாது, எப்பவும் சகோதரர் தான். சகோதரர் சொன்னார்னு நீங்க சொல்லுங்க. 2 கொஸ்டின் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்கிறாங்கன்னா பத்திரிகையாளர்கள் சொன்னதுனால அவங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்குது.
ஒன்னு வந்து இந்த தலாக்குங்கிற சம்பந்தமா வந்து முஸ்லிம் பெண்களுக்கு கொடுமை இழைக்கப்படுது. ரெண்டாவது பெண்களை வந்து பள்ளிவாசல்களுக்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது இல்ல. ஆக இந்த ரெண்டுமே பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு க்வெஸ்சனை கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நான் வந்து இதே மாதிரி நிகழ்ச்சிகள்ல பல முறை நம்ம விளக்க சொல்லிட்டாலும் புதிய சகோதரர் வந்திருப்பாங்க இல்லையா, அதுக்காக சொல்லித்தான் ஆகணும். முதலாவது இந்த தலாக்கு விவாகரத்து என்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இதை நீங்க இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். விவாகரத்து என்பது ஆண்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட உரிமை இல்லை இஸ்லாத்துல, பெண்களுக்கும் கொடுத்திருக்கு. அதாவது ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கல என்று சொன்னா அவன் அவனாகவே விவாகரத்து செய்து கொள்ளலாம். மனைவிக்கு கணவனை பிடிக்கல, பிடிக்காரனா இருக்கிறான், குடும்ப செலவுக்கு கொடுக்கறது இல்ல, அல்லது நோயாளியா இருக்கிறான், வேற ஏதாவது ஒரு பிரச்சனை, ஆண்மை இல்லாதவனா கூட இருப்பான். அப்ப மனைவிக்கு கணவனை பிடிக்கல என்று சொன்னா அதே மாதிரி மனைவி விவாகரத்து பண்ணிக்கலாம். விவாகரத்து பண்ற உரிமையை இஸ்லாம் வந்து சம்பந்தப்பட்ட தம்பதிகள்ட்ட ஒப்படைச்சிருக்குது. வேற எந்த மார்க்கத்திலையும் எந்த நாட்டினுடைய சட்டத்திலையும் அந்த உரிமையை கவர்மெண்ட் கையில வச்சிருக்குது. இஸ்லாத்துல மாத்திரம்தான் கணவனாக இருக்கிறவன் அவனை விவாகரத்து செய்யறான், மனைவியா இருக்கிறவள் அவளை விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறான். வேற எந்த மதத்துல இருந்தாலும் சரி, உலகத்துல உள்ள எந்த நாட்டினுடைய சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, விவாகரத்து செய்யறதா இருந்தா நீதிமன்றத்தை போய் அணுகணும், அங்க வழக்கு தொடுக்கணும். மனைவியா இருந்தாலும் வழக்கு தொடுத்தா பிரியணும், கணவனா இருந்தாலும் வழக்கு தொடுக்கணும். வழக்கு தொடுக்கும் பொழுது நீதிமன்றம் விசாரிக்கும், ரெண்டு தரப்பையும் கேட்கும். கேட்டு ஒரு மூணு மாசம், ஆறு மாசம், ஒரு வருஷம், அஞ்சு வருஷம், பத்து வருஷம் எல்லாம் இழுத்தடித்து வழக்கு தகுந்தவாறு. இன்னைக்கு நாட்டினுடைய உயர் நீதிமன்றங்கள்ல மாத்திரம் 30 லட்சம் வழக்கு தேங்கி கிடக்குன்னு புள்ளி விவரம் பார்லிமெண்ட்ல நேற்று சொல்லியிருக்கிறான், உயர் நீதிமன்றங்கள்ல மாத்திரம். அப்ப செஷன்ஸ்ல மாஜிஸ்ட்ரேட்ல எவ்வளவு இருக்கு நீங்க பாத்துக்கிறீங்க. இப்படி வழக்குகள் தேங்கி குவிஞ்சு கிடக்கக்கூடிய காலத்துல விவாகரத்துக்குன்னு சொல்லி போய் நம்ம அரசாங்கத்தை அணுகணும்னு சொன்னா 10 வருஷம் சென்று கூட விவாகரத்து கிடைக்கும், 5 வருஷம் கூட ஆகும் விவாகரத்து ஆகுறதுக்கு. இது மற்ற சமுதாயத்துல உள்ள நிலைமை. இப்ப நம்ம கேட்க வேண்டிய என்னன்னு கேட்டா, இந்த ரெண்டு வழிமுறையில் எது சிறந்தது, மனித சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடியது எது? விவாகத்தை யார் செய்து கொள்கிறார்களோ அவர்களே ரத்து செய்து கொள்வது நல்லதா, விவாகம் செய்யறதுல சம்பந்தப்படாத கவர்மெண்ட் வந்துகிட்டு ரத்து செய்யறதுல தலையிடுவது நல்லதா? விவாகம் செய்யறது வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு விவாகம் செஞ்சு வைக்கல, நம்ம தான் பண்ணிக்கிட்டோம். அப்ப நாம பண்ணிக்கிட்ட ஒப்பந்தத்தை நாமளே ரத்து செய்யற உரிமை இருந்தால் அது அறிவுபூர்வமானதா? நமக்கு சம்பந்தம் இல்லாத அரசாங்கம் வந்து இதுலையும் தலையிட்டுக்கிட்டு உன் திருமணத்தை ரத்து செய்யறான்னு நான் பெர்மிஷன் கொடுக்கணும், நீதிமன்றத்துல அனுமதி வாங்குறேன், அர்த்தம் அது நல்லதான்னு பாக்கணும். அது எப்படி பாக்குறது? நம்ம நடைமுறையில பார்த்தாலே போதும். நீங்க ஆன செய்தித்தாள்களை படிப்பீங்க, இன்னைக்கு பேப்பர்ல நீங்க படிச்சு பாருங்க, நான் சொல்லக்கூடிய செய்தி இருக்கும். என்ன செய்தி? ஸ்டவ் அடித்து இளம்பெண் சாவு. பேப்பர்ல படிக்கிறீங்க, ஸ்டவ் அடித்துதான் உண்மையில இளம்பெண் சாவுறாங்களா? கிழவிகள்லாம் ஸ்டவ் அடி சாவுறது கிடையாதா? அது சம்பவமே அப்படி கிடையாது. உண்மை என்ன? மனைவியை ஒருவனுக்கு பிடிக்கிறது இல்ல, பிடிக்கல என்ன பண்றான், விவாகரத்துன்னு போய் பண்றதுக்கு 5 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும். இவனுக்கு இமிடியேட்டா ஒரு வாழ்க்கை தேவைப்படுது. இவன் விவாகரத்துன்னு போய் 5 வருஷம் காத்துக்கிட்டு இருந்து 5 வருஷம் வேற மேரேஜ் பண்ணாம 5 வருஷம் இவளுக்கு குடும்ப செலவு கொடுக்கறத விட காலி பண்ணிட்டோம்னு சொன்னா ஈஸியா நாளைக்கு என்ன செய்யலாம், அடுத்த மேரேஜ் பண்ணிக்கலாம். இப்படி திட்டமிடக்கூடிய கணவன்மார்கள் தான் என்ன பண்றான், இந்த மாதிரி மனனை ஊற்றி குளித்துட்டு ஸ்டவ் அடித்து இளம்பன் சாவுங்கிறான். இத நான் வந்து ஒரு கற்பனையா சொல்லல, நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட தகவல் தான் இது. 90% ஸ்டவ் அடிப்பு சம்பவங்கள்ல கணவன்மார்களாலும் கணவனுடைய குடும்பத்தாரால் தான் அந்த பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க. இப்ப இந்த நிலைமைக்கு அவனை தள்ளி இது எதுன்னு சொன்னா, பிடிக்கலங்கிற நேரத்துல விவாகரத்து பண்றதுக்கு நீங்க கஷ்டமாக்கி வச்சிருக்கீங்களே, அது இந்த கஷ்டத்தினால என்ன ஆகுதுன்னா உயிர் போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. இவன் அந்த மாதிரி கொடூர மனைப்படுத்தவனா இருக்கிறான். அல்லது நீதிமன்றத்தை அணுகித்தான் விவாகரத்து பெறணும்னு சொல்லும் பொழுது அதற்கு நியாயமான காரணங்களை நீங்க சொல்லி ஆகணும். ஏன் விவாகரத்து பண்ணனு அதெல்லாம் சொல்ல முடியாது, விவாகரத்து வேணும், நீதிமன்றம் ஒத்துக்கிறோமா, காரணம் சொல்லு, காரணம் சொல்ல முடியாது, அப்ப இல்லைன்னு சொல்லுவோம். அப்ப காரணம் சொல்லணும்னு இவன் என்ன செய்வான் தெரியுமா, எந்த காரணத்தை சொன்னா கிடைக்குமா சொல்லி கொடுக்கும். எந்த காரணத்தை சொன்னா கிடைக்கும், என் பொண்டாடி நடத்த சரியில்லைன்றான், உண்மையில அவன் நடத்த சரி உள்ளவளா இருப்பான், நல்லவளா இருப்பான். இந்த விவாகரத்து பெறுவதற்காக வேண்டி இவன் என்ன பண்றான்னு கேட்டா, மனைவியின் மீது ஒரு களங்கத்தை சுமத்தி அதன் மூலம் இந்த விவாகரத்து வாங்குறதுக்கு முயற்சி பண்றான். இதுவும் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு கொலை பண்ணி எமலோகத்துக்கு அனுப்பிடுறான், அல்லது என்ன பண்றான்னு கேட்டா விவாகரத்து பெறுவதற்காக ஒரு பழியை சுமத்தி பிறகு அந்த விவாகரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படுது. அல்லது மூணாவது என்ன பண்ணுவான்னு கேட்டா, விவாகரத்தும் பண்ணவும் மாட்டான், கோர்ட்டுக்கு போய் முயற்சி பண்ணவும் மாட்டான், அவளோட மனைவியா வாழவும் மாட்டான்,
தனியா ஒரு சின்னவோட செட்டப் பண்ணிக்கிட்டு அவன் எல்லாமே அங்க வச்சுக்கிடுவான். இவ மனைவின் பேருக்கு இருக்கணுமே தவிர இவளுடைய உடலுடைய அந்த சுகத்திற்காக வேண்டி வேற ஒரு மேரேஜ் பண்ணலாமா பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? அந்த மனைவிங்கிற ஒப்பந்தம் ஒன்னும் ரத்தாவல, மனைவிங்கிற அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணாம இவளுக்கு வேற ஒரு வாழ்க்கை கிடையாதுங்கிற ஒரு நிலைமையில கொண்டு வந்துடுறான். இது ஆண் மகனுக்கு விவாகரத்தை நீ கஷ்டமாக்கும் போது நடக்கிற விளைவு. பொம்பளைகளுக்கு கஷ்டமாக்குனீன்னு வைங்க, அப்பவும் நடக்கும். அம்மி குழந்தைக்கு போட்டு புருஷனை கொல்ல கொள்றான் மனைவி, எதுக்கு அவனுங்க? இது நடக்கலையா? இவன் எப்படி ஸ்தவ படிச்சு கொள்றானோ பொம்பளை வந்து அந்த மாதிரி நடக்கிற நீ பாக்குறல இல்லையா? குடும்பம் தாங்க முடியல, அவன்கிட்ட இருந்து பிரியறதுக்கு போனா 7 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிறான் நீதிமன்றம். இதுக்காக 7 வருஷம் காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? தூக்கி போட்டு ஒரேடியா காலி பண்ணு சொல்லி அம்மி குழந்தைய தூக்கி போட்டு தலையில போட்டு நச்சு புருஷனை கொலை பண்ணிட்டு போயிடறான் ஒரு பொம்பளை. பிடிக்காத நேரத்துல நீங்க வலுக்கட்டாயமா சேர்த்து வைக்கிறதுனால வர்ற விளைவு தானே இது. திருமணங்கிற சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தானே? மகிழ்ச்சி எப்ப இல்லையோ, ரெண்டு பேர்ல யாருக்கு மகிழ்ச்சி இல்லாட்டாலும் பிரிஞ்சுக்கிட்டு போய் ஆளுக்கு ஒரு வேற வாழ்க்கையை தேடிக்கிற வேண்டியதானே? மறுமணத்திற்கும் இஸ்லாத்துல தடை இல்லையே. ஆணுக்கு மறுமணம் மாதிரி பெண்ணுக்கு மறுமணம் இருக்குது. யாரு வெறுப்பு பொருத்தமான ஜோடின்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை நடத்திட்டு போயிட வேண்டியதான். அப்ப அம்மி குலத்துக்கு போடுற காட்சியை பாக்குறோம், அல்லது படுத்தாலும் எந்திரிக்கலன்னு எத்தனை கேஸ் இருக்கு. எல்லாமே இயற்கையா உள்ள நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல, பாதிதான் அப்படி. பாதி வந்து எந்திரிக்காம ஆக்கிடுறது. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் உங்க கையில இருக்குது. கணவனை பிடிக்கலன்னு போது என்ன கலந்து கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஒண்ணுக்கு 4 மாத்திரை போட்டா முடிஞ்சு போச்சு கதை. இதோட தொலைஞ்சு போகட்டும், காலையில தூக்கிட்டால அப்புறமே நம்ம வேற கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஏன் இந்த நிலைமைக்கு ஏன் வர்றாங்க? நான் மிகைப்படுத்தியே சொல்லல. ஆம்பளை செவ்வடிச்சு சாவடிக்கிற மாதிரி ராத்திரி போய் படுத்தாங்க, நல்லா தாங்க படுத்தாரு, காலையில எந்திரிக்கல. இது ஒரு 50% இப்படி இருக்கலாம். இன்னொரு 50% என்னன்னு கேட்டா, இவன் தொலைய மாட்டானா, இவன் விடுதலை கிடைக்காதான்னு ஏங்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான வழிமுறைகள். சில பேர் இன்னும் கொஞ்சம் கொடூரமா போய் நறுக்கு வியாபாரத்துல ஈடுபட்டுறாங்க. நறுக்கு வியாபாரம் பேப்பர்ல வருது பாருங்க, அவனுடைய உறுப்பை வெட்டி எரிஞ்சாங்க. லேடிஸ் பெண்கள் மனைவிமார்கள் செய்யறாங்க. ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, பிரிகிறது ஈஸியா இருந்தே செய்வாங்களா? ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்க முடியல, முடியாட்டி போட்டு வழுக்க டைம் சேர்ந்து எப்படி சேர்ந்து இருப்பாங்க? அவனுக்கு விருப்பமான ஒரு பெண்ணோட அவன் போய் வாழ்க்கை நடத்திட்டும், அவளுக்கு விருப்பமான ஒரு ஆம்பளையோட அவன் போய் வாழ்க்கை நடத்திட்டும், எவ்வளவு அழகா இருக்கும். இப்ப நான் கேட்கிறேன், இந்த ரெண்டுல எது பொருத்தமா இருக்குது? எது உயிருக்கு உத்தரவாதம் உள்ளதா இருக்குது? எது மான மரியாதை காக்கக்கூடியதா? அவன் என்ன செய்வான்? அந்த விவாகரத்து வாங்குறதுக்கு நீதிமன்றத்தை அணுகும் பொழுது இவன் அவருடைய கற்புல கலங்கஞ்சு மத்துவான். அவன் என்ன செய்வா தெரியுமா? கோர்ட்ல போய் என் புருஷனுக்கு ஆண்மை இல்லைன்றான். அப்பதானே கோர்ட்டு விவாகரத்து கொடுக்கும். கோர்ட்டு விவாகரத்து கொடுக்கறதுக்குரிய காரணத்தை ஆம்பளை சொல்லும் போது என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஒழுக்கம் கட்ட வேண்டுருவான். பொம்பளை மனு போட்டா என்ன செய்வா தெரியுமா? அந்த ஆள் ஆண்மையே கிடையாது, ஆம்பளை கிடையாதுங்கன்றான். அப்ப என்ன ஆகும்? விவாகரத்து கிடைச்சு போயிடும், அவனுக்கு வாழ்க்கை கிடைக்காது. விவாகரத்து கிடைச்சு போயிடும், இந்த ஒரு பழைய சுமத்தின இவளுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்காது. இது தேவையா? இது நல்லதா? உலகமெல்லாம் சேர்ந்து அதை ஆதரிக்கிறதுனால அது நம்ம சைத்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மனிதனுடைய மனப்போக்கு எப்படி தெரியுமா? எல்லாரும் ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா ரைட்டா இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லாரும் செஞ்சதையும் அலசி சரியானதை ஏற்றுக்கணும். அதான் அறிவாளிக்குரிய அளவுகள். நம்ம எப்படி போயிட்டு இருக்கிறோம்? எல்லாரும் அப்படித்தான். பழக இந்தியாவில் அப்படித்தான் இருக்குது, அமெரிக்காவில் இதான் சட்டம், பிரிட்டன்ல இதான் சட்டம், எல்லா நாட்டிலும் இதான் சட்டமா இருக்கும். நம்ம என்ன செய்யறோம்? நம்மளும் இதே வச்சுக்கிறோமே போறமே தவிர, இந்த ஸ்டவ்வடித்து இளம்பெண் சாவுங்கிறத தடுக்கிறதுக்கு ஒரு வேற ஒரு வழிமுறை எனக்கு சொல்லுங்க பாப்போம். தடுக்கிறதுக்கு வழியை சொல்லுங்க. இந்த மாதிரி இது நடக்குது நடக்குன்னு பார்லிமெண்ட்ல அறிக்கை விடுறீங்க, இது எப்படி தடுக்க முடியும்? ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க, இது சொல்றதுக்கு பொருத்தமா இருக்கு. ஸ்டவ் எடுத்து சாவுறதுங்கிறதுக்கு வந்து சொல்றதுக்கு பொருத்தமா இருக்கு, நடந்துகிட்டு இருக்குது. அப்ப தடுக்கிறதுக்கு என்ன ஒரே காரணம் என்ன? பிடிக்காட்டி விளைவிக்கிறீங்க. யாரும் யாரை கொள்ளாதீங்க, யாரும் யார் மீது பழி சுமத்தாதீங்க, யாரும் யாருக்கு எதிரி ஆகாதீங்க. சந்தோஷமா பிரிஞ்சுக்கிட்டு போங்க, சந்தோஷமா வேற வாழ்க்கை அமைச்சுக்கிறீங்க. இதுல எவ்வளவு அழகான ஒரு நெறிமுறையா இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல திருமணங்கிற ஒப்பந்தத்தை நம்ம தான் பண்றோம். அரசாங்கத்துக்கு மனு போட்டு நான் இந்த மண்ணை இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண இருக்கிறேன்னு அதுக்கு ஒரு கேஸ போட்டு 7 வருஷம் கழிச்சா கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ணுவதற்கு நம்ம போய் கோர்ட்ல போய் கேட்டுட்டு கல்யாணம் பண்ணல, நம்ம தான் பண்ணிக்கிட்டோம். அப்போ அக்ரிமெண்ட் சரியா வரல, நம்ம தான் பிரிச்சுக்கிற போறோம். அப்ப நாம செய்யற அக்ரிமெண்ட நாமளே பிரிச்சுக்கிறதுங்கிறது இருக்கு. இதுதான் அறிவிப்பு. பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா சில பேருக்கு தெரியும். எந்த ஒரு காரியமும் அதனால் ஏற்படுற விளைவுகளை கொண்டுதான் கணிக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் ரிசல்ட்ட பாருங்க, விளைவை பாருங்க. விளைவு என்ன? இதனால் விளைவு என்ன விளைவு, அதனால் விளைவு என்ன விளைவு, முடிஞ்சு போச்சா கதை? அப்ப விளைவுகளை பொறுத்து தான் கணிக்கணும். அதே நேரத்தில் இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், இந்த விவாகரத்து விவாகரத்துன்னு ஒரு பயமும் நீங்க நினைச்சிடக்கூடாது. இப்படி விட்டா ஒரு நாளைக்கு 10 நடக்குமே, ஒரு நாளைக்கு 1000 நடக்குமே, இப்படி நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. விவாகரத்து செய்தவர்கள்ல முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை விட, சதவீதத்தை விட முஸ்லீம் அல்லாத மக்களால் செய்யப்பட்ட விவாகரத்தினுடைய சதவீதம் அதிகம். கோர்ட்ல இருக்கிற வழக்கையும் சேர்த்து
வழக்கு எல்லாம் விவகாரத்தில் விளையாடுபடி நிக்குது. நீ கோர்ட்ல உள்ள வழக்குகளை எல்லாம் சேர்த்து நீ எடுத்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாத மக்கள் தான் அதிகமாக விவாகரத்து செய்யறாங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம் கேட்டா, விவாகரத்தை பொதுவாகவே மனிதன் வந்து தடை செய்யப்பட்டதான் ஆர்வமா செய்வான். ரொம்ப போட்டு நெருக்கடி பண்ண ரொம்ப போட்டு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவான். இஸ்லாத்துல அது பிரியா கொடுத்துருக்கு, ஆனா ரொம்ப யோசிக்கிறான். விவாகரத்து பண்ணி போடுறோம், பண்ணிட்டோம்னா நம்ம கடவுள்கிட்ட பதில் சொல்லி ஆகணும், அது நியாயமா இருக்கணும், அநியாயமா பண்ணக்கூடாது இருக்குது, இப்படின்னு ஒரு ஆணும் பெண்ணை யோசிக்கிற காரணத்தினால இங்க வந்திருக்கிற முஸ்லீம்கள்ல வந்திருக்க ஆண்கள்ல விவாகரத்து செய்த ஆண்கள்லாம் கையை தூங்க வைப்போம். ஒரு மனைவியை விவாகரத்து செய்து விட்டு வேற ஒரு மனைவியை கல்யாணம் பண்ண ஆளுக்கெல்லாம் கை தூங்க வைப்போம். ஒரு ஆள் கூட இல்லையா, ஒண்ணு கூட இல்லையா, இந்த பக்கம் இல்லையா, ஒண்ணுமே இல்ல. இதுதான் நிலைமை. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படிலாம் நடக்கிறது இல்லைங்க. இன்னைக்காவது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுதான் நடக்குது. இது பாரதூரமா நீங்க காட்டுறீ சொல்றதுனால டெய்லி நடக்கும் முறையில் அது பொய்ங்கிற டெய்லி நடந்துகிட்டு இருக்குமே. அதெல்லாம் சும்மா பொய், யாரும் இப்படி பண்றதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நிலைமை முத்தி பண்ண முடியாது. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அவங்களுக்கு குழந்தை குட்டி அந்த மாதிரியான ஒரு பிணைப்பு வரும் பொழுது எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படி செய்ய முடியாது, செஞ்சிட மாட்டான், எவனுமே செய்ய மாட்டான். அப்படி செய்யற நிலைமைக்கு ஒரு ஆணவ பெண்ண தள்ளப்படுறாங்கன்னு சொன்னா அவ்வளவுக்கு அவங்களுக்குள்ள ஒத்து வரலன்னு அர்த்தம். அதான் அதுக்கு பேர சேர்த்து வைக்கிற வேலை இல்லை. உள்ள குட்டி இந்த மாதிரியான ஒரு பிணைப்பு எல்லாம் வந்த பிறகு செய்யும் பொழுது அதை வந்து அவங்களுக்கு சாதாரணமா நடக்காது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அந்த ஐயா கேட்ட கேள்வியில வந்து பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வர்றத தடுக்கிறாங்களேங்கிறாங்க. இஸ்லாம் தடுக்கவே இல்லை. பெண்கள் வந்து ஆண்களை போலவே பள்ளிவாசல்கள்ல 5 நேரமும் வந்து தொழுகை நடத்துவத இஸ்லாம் தடுத்திருக்கான்னா இஸ்லாம் தடுக்கல. இஸ்லாம் தான் நீங்க எதை வழங்கிக்கிறோம்னா நபிகள் நாயகம் தான் இஸ்லாம். நீங்க எங்கள்கிட்ட இவர் ஒரு மதகுரு, இவர் தடுத்தா அது இஸ்லாம் கிடையாது. இவர் தடுக்குவாரு, இவர் தடுக்க மாட்டேன் பாரு. இவங்களுக்கு எல்லாம் இஸ்லாத்துல எந்த அதிகாரமும் கிடையாது, எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இஸ்லாம்ங்கிறது என்னன்னு கேட்டா குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு பேர் இஸ்லாம். நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கு பேர் இஸ்லாம். நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னா லா தம்னு இமா மசாஜித், பள்ளிக்கு வரக்கூடிய பெண்களை நீங்க தடுக்க கூடாது நபிகள் நாயகம் சொன்னது. அவங்களுடைய காலத்துல பள்ளிவாசலுக்கு ஆண்களும் பெண்களும் தொலை வந்தாங்க. பின் வரிசைகள்ல பெண்கள் இருப்பாங்க, முன் வரிசைகள்ல ஆண்கள் இருப்பாங்க. அப்ப ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான் பள்ளிவாசல்ல தொழுகை நடத்தினாங்க நபிகள் நாயகம் காலத்துல. அதை தடுக்க கூடாதுன்னு நபிகள் நாயகம் கடுமையான உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இப்ப இதே மாதிரி தடுக்கப்படாமல் கேரளாவில் இத்தனை பகுதிகளில் பெண்கள் பள்ளியில வந்து தொழுகை நடத்துறாங்க. அரபு நாடுகள்ல நடக்குது, மலேசியாவில் நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு பெண்களும் வந்து என்ன செய்வாங்க, தொழுகை நேரம் ஆனவன பள்ளிவாசல்ல பெண்களும் போய் தொழுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த என்ன ஒரு காரணத்துக்காக வேண்டியோ இடம் நெருக்கடிங்கிறதுனாலயோ ஒன்னும் பள்ளிவாசம் கட்டுறதுங்கிறது பெரிய பட்ஜெட்டா உள்ளதா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல ஒரு இடம் வாங்குறதா இருந்தா அதெல்லாம் சக்தி இல்லாத சின்ன சமுதாயம், நாங்க பொருளாதாரத்தில் நிறைஞ்சிருக்கிற சமுதாயம், அரசாங்கத்திலிருந்துலாம் எங்களுக்கு கிடைக்காது. புறம்போக்கெல்லாம் வளர்ச்சிலாம் நாங்கள் பள்ளிவாசம் கட்ட முடியாது, விட மாட்டாங்க எங்க சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரியான ஒரு இட நெருக்கடியா இருக்கும் பொழுது அவங்களையும் கொண்டாந்து எங்க வைக்கிறதுங்கிற அளவுக்கு ஆம்பளைக்கு இடம் பத்த ரோட்ல தொழுவாங்க. நீ பாத்துருப்பீங்க வெள்ளிக்கிழமைகள்ல எல்லாம் பள்ளிவாசல்ல வந்து இடம் இல்லாம ரோட்ல எல்லாம் வந்து தொழுவுறத பாக்குறீங்க. இது மாதிரி ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி பெண்களை வந்து வர வேணாம்னு சொல்லி தடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கத்தில் அது கிடையாது. அல்லது இந்த வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்ச காலத்துல இது மாதிரி தடை செய்யப்பட்டுச்சு. அவங்க வந்து பீதியான ஒரு நேரம் போர் வேற சூழ்ந்திருக்கு. இப்ப பார்த்தா ரயில் தகர்க்கிறதும் வெடிகுண்டுகளை வீசுறதும் வெள்ளைகளுக்கு இவங்களுக்கு மத்தியில போராட்டமும், இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரங்கள்ல பெண்கள் வந்து அந்த மாதிரியான இடத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இருக்குங்கிறதுக்காக யாரோ சில பேர் தடுத்திருக்கலாம். அதை கண்டினியூவா அறியாமையினால தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அறியாமையின் காரணமாக சில பேர் தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்துல பெண்களை பள்ளிக்கு வரதை தடுக்கலாமான்னா தடுக்க கூடாது, அனுமதிக்கணும். தடுக்கிறதுக்கான உரிமை யாருக்கும் இல்லைன்னு இஸ்லாம் சொல்றதுனால அந்த குற்றச்சாட்டு பொய்யானது. இது தலாக்கு பொறுத்த வரைக்கும் மெய்யானது, ஆனால் சரியானது. பெண்கள் பள்ளிக்கு வர்றதுங்கிற குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் இது பொய்யானது. அடுத்த கேள்விகள். ரொம்ப திருப்திகரமான பதில சொன்னாரு, சந்தோஷம். ஆனா பிற மதத்துல இல்லாத ஒரு இது இஸ்லாம் மதத்துல இருக்கு. என்னன்னா பெண்கள் வந்து முகத்தை கற்புகளால மூடிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த அரைப்பெட்டில கூட ஏதோ ஈரான் ஈராக்கில் கூட அப்ஜெக்ட் பண்ணிட்டுதான் கேள்விப்பட்டேன். அது குரான்ல அது போல ஏதாவது விளக்கங்கள் இருக்கா? எல்லாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட, ஏன்னா பெண்கள் ஜாஸ்தியாக வரல, 2 சகோதரிகள் தான் வந்த மாதிரி தெரியுது. அதனால பெண்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி ஆண்களே கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, அதாவது நீங்க சொன்ன மாதிரி கருப்பு துணியை எடுத்து முகத்தை மூடிக்கொள்ளணுங்கிறது வந்து குர்ஆன்ல இல்லை, நபிகள் நாயகமும் சொல்லலை. ஆனா ஒரு ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குன்னா உடல் அமைப்புல ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள் இல்லை. உடல் அமைப்புல
ஆண்கள் எந்தெந்த அளவுக்கு உடலை மறைத்துக் கொள்ள வேண்டுமோ மறைத்துக் கொள்ளலாமோ அதே அளவுக்கு பெண்கள் மறைத்துக் கொள்வது போதுமானது இல்லை அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய தெளிவான ஒரு கருத்து. இஸ்லாத்துக்கு தான் இந்த கருத்து, நீங்க நினைக்க வேணாம், எல்லாருக்குமே அந்த கருத்து தான். மனசாட்சியில நீங்க கையெழுத்த நெஞ்சில கை வச்சு சொன்னீங்கன்னா எல்லாருமே ஒத்துக்கிருவீங்க. ஒரு ஆண் மகன் வந்து ஒரு அரை டிராயரை போட்டுக்கிட்டு வெளியே போயிடலாம், அதை மட்டும் போட்டுக்கிட்டு, அரை டிராயர்னா அதை மட்டும் போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே வரலாம். அதை மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு பெண்ணை, நம்ம மனைவியை, நம்ம சகோதரிய, நம்ம தாயை, நமக்கு முன்னாடி அது மாதிரி அணிஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம ஒத்துக்கிறோமா இல்ல அவங்க தான் ஒத்துக்குவாங்களா? டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? உடற்கூரை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய உடல் வந்து ஆண்களை ஈர்க்கிற அளவுக்கு ஆண்களுடைய உடல் வந்து பெண்கள் அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை. போறதெல்லாம் திரும்பி திரும்பி பார்ப்பான் இவன். அவங்க எவ்வளவு கிளி மாதிரி பொண்டாட்டி வீட்டுல இருந்தா கூட உறங்கு மாதிரி ஒண்ணு போனா கூட இப்படி பார்க்காட்டி உனக்கு வந்து திருப்தி அடையாது. மிகப்படுத்துறதுக்கு சொல்லல, யதார்த்தமா சொல்றேன். எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இந்த ஈர்க்கும் தன்மை வந்து இயற்கையிலேயே பெண்களுடைய உடலுக்கு தான் இருக்கு. ஆண்களுடைய உடலுக்கு வந்து ஒரு சிலர் ஒரு எக்ஸ்ட்ராவா அவர்களுக்கு ஊட்டப்பட்ட ஒரு தவறான ஒரு முகத்து சினிமா கதாநாயகர்களை பார்த்து அப்படி மோகிக்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. அது வந்து அப்படி போதிக்கப்பட்டது, பிரெயின் வாஷ் செய்யப்பட்டிருக்கு, மூளைச்சலவு செய்யப்பட்டிருக்கு, இயற்கையானது இல்லை, செயற்கையாக அப்படி உண்டாக்கப்பட்டிருக்குது. ஆனா உண்மை என்னன்னு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்கள் வந்து அவருடைய உடற்கவர்ச்சியின்பால பெண்கள் வந்து ரொம்ப அதிகமா ஈர்க்கப்படுறது இல்ல. போற ஆம்பளையெல்லாம் போற பொம்பளையெல்லாம் திரும்பியே பார்க்க மாட்டான், வாட்டு கண்டுக்கிறாம போயிட்டு இருப்பான். இப்ப தான் வந்து எல்லா பகுதியிலையும் கண்களை வந்து அலைய விடுற காட்சியை நம்ம பாக்குறோம். அந்த அடிப்படையில ஆண்களுடைய பார்வை சரியில்லாத காரணத்தினால பெண்கள் என்ன செய்யணும்னா, அவங்க கொஞ்சம் ஆண்களை விட கூடுதலாக மறைத்துக் கொள்ளணும். என்ன கூடுதலாக மறைத்துக் கொள்ளணும்னா, அவங்களுடைய முகம் வெளியே தெரியலாம். ஏன்னா முகம் தெரிஞ்சாதான் யாருங்கிறது தெரியும். முகம் தெரியலன்னா பல தவறுகளுக்கு கூட வழிவகுத்து போயிடும். முகம் கையை தவிர மீதி பகுதிகளை எல்லாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மறைத்திருக்கணும். மற்ற பகுதிகளை எல்லாம் மறைக்காத பொழுது அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் அடிமைப்படுத்துறது சொல்லல, நாங்க சரியில்லைங்கிறது அது காரணம். நம்ம சரியில்லை, நம்முடைய பார்வைகள் சரியில்லை, ஆண்கள் சரியில்லாததுனால ஊனாய்களுக்கு மத்தியில் இருக்கிற ஆடுகளை எப்படி நமக்கு பாதுகாக்கணுமோ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில முகம் உன் கையை தவிர மற்ற பகுதிகளை வந்து பெண்கள் வந்து கூடுதலா மறைச்சிக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இப்படி சிலவர் போட்டுட்டு போறாங்க, இஸ்லாத்துல உள்ளது இல்ல, குரான்ல அப்படி சொல்லப்படல, நபிகள் நாயகம் அப்படி சொல்லல, அதுக்கு வந்து ஒரு கருப்பு கலர்ல தான் இருக்கணுமா அப்படியும் இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உடலை வந்து நல்லா மறைச்சிக்கிருங்க, உடலை வந்து நீங்க வெளியே காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க இயங்குவதற்கு கை வெளியே தெரிஞ்சா போதும், நீங்க இயங்குவதற்கு முகம் வெளியே தெரிஞ்சா போதும், மற்ற பகுதிகள் வெளியே தெரிவது என்பது வேண்டுமென்று நீங்கள் அதை மிகப்படுத்தி ஒரு ஆர்வம் எடுத்து காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வந்து தன்னுடைய கருத்தை சொல்லுது. இப்ப இதுல வரக்கூடிய சில சந்தேகங்களை நம்ம பார்க்கணும். என்ன சந்தேகம்னா, இந்த ஆடையில வந்து ஆணை விட பெண்ணுக்கு அதிகமாக கொடுக்கற காரணத்தினால அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு இது தடையா இருக்குது அப்படிங்கிறாங்க. நாங்க இருக்கிற ஆடைக்கும் முன்னேற்றத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நான் கேட்கிறேன், இப்ப கருணாநிதி இருக்கிறார, அவர் நான் சொன்ன மாதிரி ஆடைதான் அணிஞ்சிருக்காரு. பெண்கள் எந்த அளவுக்கு அணியணுங்கிறமோ, அவர் வந்து வயிறு அவருக்கு தெரியல, வயிறு தெரிஞ்சதுனாலதான் அவர் முதலமைச்சராக இருக்கிறாரா? இல்ல, தேவகவுடாவுக்கு இந்த தொப்புள் பகுதியெல்லாம் தெரியுதா? அல்லது இப்ப குஜராத்துக்கு தெரியுதா? இதெல்லாம் வைக்கிறதுனால பனியம் போட்டு அதுக்கு மேல சட்டைய போட்டு அதுக்கு மேல உள்ளாடை போட்டு அதுக்கு மேல ஒரு கைலையை கட்டிக்கிட்டு போறதுனால முன்னேற்றத்துக்கு என்ன தடையா போச்சு? படிக்கிறதுக்கு தடையா இருக்குமா? அல்ல வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தடையா இருக்குமா? இந்திரா காந்தி வந்து இந்த மாதிரியான அவங்க உறுப்புகளை காட்டிதான் அவங்க வந்து பதவிக்கு வந்தாங்களா? அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேறுவது என்பதற்கு டிரெஸ் வந்து ஒரு பெரிய தடையே கிடையாது. இப்ப நான் பெண்களுக்கு என்ன ஆடை இஸ்லாம் சொல்லுதுங்கிறனோ அந்த ஆடையத்தை நானே அணிஞ்சிருக்கிறேன். நான் அணிஞ்சிருக்கிற ஆடை இருக்குது, எனக்கு இவ்வளவுதான் கை தெரியுது, போதும் உங்களுக்கு போதும், ஆம்பளை அவ்வளவுதான் அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்களை விட குறைவாக பெண்கள் இன்னைக்கு வந்து ஆடை அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வந்திருக்கிற எல்லாருமே அப்படிதான் அணிஞ்சிருக்கீங்க, எல்லாருமே குறைவா தான் அணிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டா தான் அணிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பெண்கள் என்ன பண்றாங்க, வேண்டுமென்றே சில பெண்கள் வந்து இங்க இவ்வளவு வரைக்கும் அணிகிறாங்க. இவ்வளவு வரைக்கும் அணிஞ்சுக்கிட்டு ஒரு ஆம்பளை போற மாதிரி இல்ல, யார் போவான்னா அந்த வேலைக்காக அணிவான். வேலை வசதிக்காக வேண்டிய மூட துப்புறவன், கடின வேலை செய்யக்கூடியவன் வேண்டுமானால் அந்த வேலை செய்யும் போது மட்டும் இந்த அரட்டரை ஆயிரம் போட்டு வேலை செய்வோம். இந்த அரட்டரை ஆயிரம் மினிக்கவனுன்ற பேர்ல இது பண்றாங்களா? எதுக்காக பண்றாங்க யோசிச்சு பாருங்க. இதுல இதான் முன்னேற்றமா? இதனால எவ்வளவு பேருடைய உள்ளங்கள்ல தேவையற்ற ஒரு எண்ணங்களும் சபலங்களும் ஏற்படுது. இதனால அவங்களுடைய கற்புக்கும் உயிருக்கும் கூட சில நேரங்கள்ல வந்து ஆபத்து ஏற்பட்டு போயிடுறதெல்லாம் பாக்குறோம். அப்ப இது வேணும்னு செய்யறாங்க. அதே மாதிரி எடுத்துக்கிறேங்க, இப்ப சேலை அணிகிறாங்கன்னு வைங்களேன்,
சேலம் நீங்கும் பொழுது அது நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் நினைக்கிறோம். அது ஒரு இடைப்பகுதி எதுக்கு கரெக்டா தனியா தெரியற மாதிரி எதுக்கு நம்ம பண்ணணும் சிரிச்சு பாருங்க. என்னதான பண்றாங்க, இது தெரிஞ்சதுனால கூடுதலான ஒரு முன்னேற்றமும் இந்த பகுதியெல்லாம் இடைவெளி தெரியாட்டி முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டைன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஆரோக்கியத்துக்கு சம்பந்தமே இல்லை. நீ சாதாரணமா நீங்க பாத்துக்கலாம்ங்க, ஒரு ஆண் மகனுடைய இந்த தொப்புள் பகுதியை குளோஸ் அப்ல காட்டி சினிமாவில காட்டி பொம்பளையில கூப்பிடுறானா, கும்பளையிட்டதான் காட்டுறான். இதுக்கு என்ன விளங்குது அதுல இருந்து? அதான் வந்து ஆண்களை இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்ச சினிமாக்காரன் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான். அதுக்காக தனியா குளோஸ் அப்ல காட்டி ஒரு மாதிரி அந்த மாதிரி காட்டினா, அந்த மாதிரி ஒரு டான்ஸ் இருந்தா தான் சினிமா ஓடும். அந்த அளவுக்கு ஆகி விட்டான். ஆம்பளை அந்த மாதிரி காட்டுறான்னு காட்டுறது இல்ல. அடல்ஸ் ஒன்லின்னு சினிமா படம் காட்டுறாங்க. இந்த அடல்ஸ் ஒன்லியில வந்து ஆம்பளைய வந்து ஒரு மாதிரியா நிர்வாணமா போட்டுக்கிட்டு பொம்பளையில கூப்பிடுறானா, கூப்பிட்டா பொம்பளைய போவாங்களா? போறது கிடையாது. இவனை கூப்பிட்டா செய்யலாம், உடனே போறடியா இருக்கான். போஸ்டர் பார்த்துன்னு ஓடி போயிடறான், உள்ள கிழவன்லாம் போறான். 90 வயசு வரைக்கும் அந்த மாதிரி விதிவிலக்கு இல்ல. எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் விகார விரசத்துக்காக சொல்லல. இந்த விஷயத்தை இப்படி சொன்னா தான் விளங்குங்கிறக்காக தான் சொல்றேன். இது விரசமா நீங்க நினைச்சுக்கிற கூடாது. அது மாதிரியானது நமக்கு அனுமதிக்கப்பட்டது கிடையாது. இதை வந்து தெளிவா விளங்குறதுக்காக வேண்டி என்ன செய்யறேன், இது யதார்த்தத்துல இருக்குதா இல்லையா, நான் சொல்லக்கூடிய நிலைமை இருக்குதா இல்லையா. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடியது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு கருப்பு உடையோ வெள்ளை உடையெல்லாம் கிடையாது. இப்ப லேட்டஸ்டா அந்த சுடிதார் அணிகிறாங்க பாருங்க, அழகான ஆடை சுடிதார் அணிகிறாங்களே, அது வந்து கரெக்டா கைதான் தெரியுது, முகம் தான் தெரியுது, உடம்பெல்லாம் நல்லா மறைச்சிருக்கிறாங்க, இடைப்பகுதியெல்லாம் ஒண்ணும் தெரியல. இது ஒரு அழகான ஒரு, இது கூட இஸ்லாமிய ஆடைதான். இது வந்து நீங்க குறிப்பிட்ட ஒரு வகையான ஆடை நீங்க நினைச்சுட்டு இருக்கிறீங்க. இஸ்லாம் அப்படிலாம் சொல்லல, எந்த வகையான ஆடையா வேண்டாலும் இருக்கட்டும், நீங்க வந்து தேவையற்ற பகுதியில திறந்து காட்டுற மாதிரி ஆடை அணியாதீங்க. உங்க சேலை மூலமாகவே அது மாதிரி அணிந்து கொள்ள முடிந்தால் முழுமையை அணிஞ்சுக்கிட்டு போங்க. உணவுடைய கன பரிமாணங்கள் தெரியக்கூடாது, இடைவெளிகள் தெரியக்கூடாது, உடம்புடைய நிறத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய அளவுக்கு மெல்லியதாக அந்த ஆடை இருக்கக்கூடாது. நிறத்தை மட்டும் காட்டும், ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஆடை அணிஞ்சாலும் ஆடை அணிஞ்சு பயன் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அம்சம் எந்த அளவுக்கு நான் எடுக்குங்க, பெண்கள் அணிகிற அந்த ஜாக்கெட்டுக்குள்ள அணிகிற அந்த பிரேசியருடைய நாடா தெரிஞ்சு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரியா பார்ப்போம், அங்க பாருமா கண்ணை காட்டுவோம். வேற ஒண்ணு தெரியும் போக்கு சொல்றேன், அது கூட இவனுக்கு ஒரு ஒரு காம உணர்வு தூண்டுதுங்கிறத நீங்க மறக்கவே முடியாது. யதார்த்தத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வந்து இது மாதிரி நீங்க ஆடைகளை வந்து ரொம்ப கண்ணா பின்னா அணிஞ்சுக்கிட்டு போறதுனால ஓடுற ரயில்ல கற்பழிக்கிறேங்கிறான். கற்பழிக்கிறதுக்கு அவன் மட்டும்தான் காரணம் நினைக்கிறீங்களா? அதுக்கு தூண்டுகிற மாதிரி நம்ம பெண்கள் இருந்தது காரணம் இல்லையா? அவன் குற்றவாளிங்கிற விஷயம் வேற, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கையில அந்த மாதிரி செய்யறாங்க, அதுக்கு என்ன காரணம்? தூண்டும் விதத்துல நம்ம இருக்கிறது ஒரு காரணம் இல்லையா? இதுதான் நிறைய இடங்கள்ல காரணமா இருக்குது. அதனால வந்து இந்த ஆடைய வந்து இந்த மாதிரி அணிந்து கொள்ள இருக்குது. அதாவது சுருக்கமா சொல்ல போனா, இப்ப நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த இவர் அணிந்திருக்கக்கூடிய மாதிரியான ஆடை அவ்வளவுதான். இதுல வந்து கூடுதலா கொஞ்சம் கூந்தல் இருக்கு பாருங்க, அதுவும் இந்த ஆன்மகனுக்கு ரொம்ப கூடுதலான முகத்தை தூண்டக்கூடியது. கவிதைகள்லாம் எடுத்து அதுதான் ரொம்ப வர்ணிப்பான். உழவர்களை எடுத்து பாத்தீங்கன்னா வர்ணனைகளே கூடுதல் வர்ணனை எதுக்குத்தான், அதுக்குத்தான் அந்த கூந்தல். பெண்கள் அந்த கூந்தல் அழகா இருக்கணும், அதுக்காக தானே பண்றாங்க. அதுகளை பார்க்கும்போது ஒருத்தன் வாய்ப்பாங்கிறதுனால அந்த தலையையும் நீங்க மறைச்சிக்கிறீங்க, ஒரு துண்டை வச்சு கட்டிக்கலாம். அப்படி அழகான முறையில ஒரு ஆடை அணிஞ்சுக்கிட்டீங்க போனா நீங்க என்ன வேலை உங்களுக்கு செய்ய முடியாது, என்ன இயங்க முடியாது, வாழ்க்கையில எந்த முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கும், இதுல வந்து ஒரு அது இதுல என்ன வகையில உரிமை பறிக்கப்பட்டு போச்சு, நம்ம என்ன செய்யணும் சிந்திச்சு பார்த்தோம்னா இது ஒரு நல்லதுதான். இது மாதிரி எல்லாரும் அணிஞ்சிட்டாங்கன்னு சொல்ல, இப்ப பாருங்க இஸ்லாம் என்ற பெயர்ல சொல்லும் போதுதான் வெறுக்கிறாங்க. நாகரிகம்ங்கிற பேர்ல சுடிதார் வருது யாரும் வெறுக்கல பாருங்களேன். இஸ்லாத்தின் பெயரால சொன்னா அது வெறுப்ப கடுப்பாக பாக்குறாங்க. இந்த சுடிதாருங்கிற ஆடை வந்து இதே மாதிரியான ஆடை தானே, சேலைக்கு எரிஞ்சிட்டு ஃபேன்சி ஃபேஷன் சொல்லி வரும்பொழுது அதை என்ன செய்யறாங்க, எல்லாரும் வரவேற்கிறாங்க. அப்ப இஸ்லாம் சொல்லுதுங்கிறதுனாலதான் அது வந்து சில பேருக்கு பிடிக்கலையே தவிர அது சரியானதுதான் என்பதை ஒவ்வொரு பெண்களுமே அவங்க மனசாட்சிப்படியே வழங்குறாங்க. அதனால அதுக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த சேலை என்பது அன்னைக்கு நாகர்கோயில்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், அதுல ஒரு பெண்ணுரிமை இயக்கத்தினுடைய அவங்க தலைவி ஒருத்தவங்க கலந்துகிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, உலகத்திலேயே மகா செக்ஸியான ஆடை வந்து நம்ம நாட்டில் அணிகிற வந்து சாரி தான், சேலை தான். இந்த மாதிரியான ஒரு செக்ஸை தூண்டக்கூடிய விதத்துல உள்ள ஒரு ஆடை வந்து வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு மேலை நாட்டவர்களே சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆடையை வந்து நம்ம கலாச்சாரம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மேலை நாட்டில் வந்து இந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. அவங்க இந்த கால் பகுதியை வேண்டாம் கொஞ்சம் கூட தூக்குற மாதிரி காட்டுவாங்களே தவிர இந்த இடைப்பகுதியிலாம் இல்ல, லூசா தான் அவங்களுடைய ஆடைகள்லாம் இருக்கும். அங்க உள்ள பெண்களுடைய ஆடைகள் எல்லாமே வந்து லூசா தான் இருக்கும். இறுக்கமா இருக்கும்போது தானே இவனுடைய பார்வை ஒரு மாதிரியா போகுது. அதெல்லாம் அனுசரிச்சு தான் இந்த மாதிரி ஆடைகளை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது, உங்களுடைய கண்ணியத்துக்கு நல்லது, ஆண்களுடைய மனசு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நல்லதுன்னு இஸ்லாம் சொல்றது. இதுல வந்து உரிமை பறிக்கிற விஷயம் ஒன்றும் கிடையாது, உடற்கூறு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்புறம் எங்க தொழிற்சாலையில
சரஸ்வதி பூஜை பண்ணிட்டோம், அதுக்கு வாழைப்பழம் வந்து உங்களுக்கு பிரசாதமா வச்சு பண்ணிட்டோம். அப்போ எங்க செக்ஷன்ல முஸ்லீம் தோழர்கள் இருந்தாங்க, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு முஸ்லீம் பதிலா இருந்தாரு. எல்லாருக்கும் ஒரு பழம் கொடுப்போம், அவருக்கும் ஒரு பழம் கொடுத்தேன். எங்க குரான்ல வந்து இன்னொரு மதத்தை நைவேத்தியம் பண்ணி நாங்க எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அதனால அந்த வாழைப்பழம் எடுத்துக்க மாட்டேன். பலர் டிஸ்கஸ் பண்ணி கூட அவர் எடுத்துக்கல, அது உண்மையா இல்லையா? அதாவது இத இதுக்கு விட சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை நான் சொல்லிருக்கேன், நேரடியா நீங்க விகாரமா எடுத்துக்குவீங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்டத்திலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு அதுல தெளிவா இருக்கு. கொள்கையில வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போறதுக்குல அது அறவே கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத வாழ்க்கை தான் கொள்கை பிடிப்புக்கு ஒரு அடையாளம். கொள்கையில ஒருத்தருக்கு பிடிப்பு இருக்குங்கிற அடையாளமே அதை 100% கடைபிடிச்சு காட்டணும். இதுல வந்து இஸ்லாம் வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம ஏத்துக்கிற ஆரம்பிச்சோம் சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தனித்தன்மை அடிபட்டு போயிடும். இங்கேயும் பல கடவுளுக்கு வந்திருக்கு நேரம், இங்க இஸ்லாத்துக்குள்ள பல தெய்வம் வணக்கம் வரல. நபிகள் நாயகத்தை யாரும் கடவுளாக்கல, எத்தனை இறந்து போன மனிதர்களை எல்லாம் கூட கடவுளாக்கி தலையா வச்சு கூப்பிட்டு இருக்கல. சில பேர் அறியாமல் செஞ்சா கூட இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாத்துல இது கட்டி காக்கப்படுற காரணம் என்னன்னு சொன்னா வளைஞ்சே கொடுக்க கூடாது. கொள்கையில வளைஞ்சே கொடுக்காமல் இருக்கிற அந்த கொள்கை பிடிப்பு வந்து இன்னொரு சாராரை வெறுப்பது என்று எடுத்துக்கொள்ள கூடாது, இன்னொரு சாரார் மீது பகமை காட்டுவதுன்னு எடுத்துக்கிற கூடாது. நம்ம என்னடா கொள்கையில உறுதியா இருப்பது வந்து அந்த பாராட்டத்தக்கதா தான் என்ன செய்யணும் எடுத்துக்கணும். அவங்க கொள்கை நல்லா ஸ்டெடியா இருக்கிறாங்க, கரெக்டா இருக்கிறாங்க. இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் இருக்க, அவர் வந்து சாராயம் வாங்கி குடிக்கிறாரு, வச்சுக்கிடுவோம், என்னை வந்து குடிக்க சொல்றாரு. அவருடைய நட்புக்காக வேண்டி நான் குடிச்சேன்னு சொன்னா நான் ஒரு கொள்கை உள்ளவன் ஏத்துக்கிற முடியுமா? அந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், நட்பு தனிப்பா, இது எனக்கு சரி வராது, இதை வந்து நான் அருந்தக்கூடாது என்று என்னுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. இதை நான் அருந்துவதனால் என்னுடைய சுய உணர்வு வந்து மழுங்கி போயிடும், நான் வந்து ஒரு கெட்டவனாக மாறி போயிருவேன், நான் நல்லவனா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவதனால ஒரு நட்பு கூட பார்க்காம நான் ஃப்ரெண்ட்லியா கம்பெனி கொடுக்க மாட்டேங்கிறான், இவன் எல்லாம் ஒரு மனுஷனான் நினைக்க கூடாது. கரெக்ட், நீ சரி கரெக்ட், உன்னுடைய கொள்கையில நீ என்ன செய்யற, உறுதியா இருக்கிற அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு இது கரெக்டான அணுகுமுறை. அதே அடிப்படையில தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஓரிறை கொள்கை, ஒரு கடவுள் தான் என்பதை பாதிக்கக்கூடிய எல்லா வாசலையும் இஸ்லாம் அடைக்க சொல்லிச்சு. ஒரு கடவுள் தான் இஸ்லாத்துல, அதுக்கு பாதகமா வர்ற எத்தனை வாசல் இருக்கோ அத்தனை வாசலும் இழுத்து பூட்டி கொடுக்கும். அப்பதான் ஓரிறை கொள்கையில நீ உறுதியா இருக்க முடியும். அப்படிங்கறதுனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா உயிரோட உள்ளவர்களை வணங்காதே, இறந்தவர்களை வணங்காதே, உயிரற்றவைகளை வணங்காதே, சக்தி உள்ளவைகள் கருதப்படக்கூடிய காற்று கதிரவன் எதையுமே வணங்காதே, ஏக பரம்பொருளாய அல்லாஹ் மட்டும் வணங்கு, மற்றவர்களுக்கு வணங்கி அதற்கு அவர்கள் பிரசாதமாக படையல் செய்தார்களே ஆனால் அதை கூட நீ தீண்டாதே அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அதன் மூலமா எனக்கு என்ன ஏற்படும் கேட்டா அந்த மாதிரியான வழிபாட்டிற்கு நான் போகாம அப்பதான் இருப்பேன். இப்ப நீங்க இந்த பிரசாதம் பண்ணிட்டு கொண்டாந்து எனக்கு தந்ததை நான் சாப்பிட்டேன்னு சொன்னா எனக்கு அதனுடைய தீமையுடைய தீவிரம் எனக்கு தெரியாது. நாளைக்கு என்ன செய்வேன், நம்மளும் அதை பண்ணுவோமே. அப்படி கடைசியில் என்னவாயிரும், என்னிடத்திலும் அந்த மாதிரியான பல தெய்வ அம்சம் வந்து குடிகொண்டு போயிடும். ஒரு அஜ கொள்கையில இருந்து ஒருத்தன் மாறுறது சடனாவெல்லாம் மாற மாட்டான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மாறுவான், ஒரு படிப்படியா தான் மாறுவான், கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறுவான். முதல்ல என்ன செய்வான், அதை லேசா ஜீரணிக்க ஆரம்பிச்சுக்குவான். இப்ப ஒரு சாராய கடை திறக்கிறான்னு வைங்களேன், கோயிலுக்கு பக்கத்துல சாராய கடை திறக்கிறான், திறந்து அன்னைக்கு கடுமையான எதிர்ப்பா இருக்கும், அவங்க குச்சல் போடுவோம், நம்ம ஆளுக்கு குச்சல் போடுவோம், எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு மாசம் ஆச்சுன்னு வைங்களேன், பாதி பேரு ஒதுங்கிடுவான், நமக்கு என்னடா அவன் வியாபாரம் அவன் பண்றான். இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே ஒரு 75 பேர் கண்டுக்கிறவே மாட்டான். இன்னும் கொஞ்ச நாள் போட்டு பழைய கிரிச்சனை என்ன செய்வோம், அப்புறம் என்ன செய்வான், அப்படி எட்டி பார்க்க ஆரம்பிப்பான் 10 பேர் போய். அப்புறம் என்ன செய்வான், உள்ள போய் அங்க விக்கிற அந்த கறி இதெல்லாம் போட்டு காரமா போட்டு வச்சுப்பான்ல, அதை மட்டும் வாங்கிட்டு வருவோம்னு 10 பேர் போவான். அதுக்கப்புறம் பாட்டில வாங்குவான், அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப இந்த மாதிரி படிப்படியாக போய் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு கடவுளை தவிர வேற எதற்கு பூஜை செய்யப்பட்டாலும் அதை சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டா பூஜை செய்யப்பட்ட உடனே கடவுளுடைய அம்சம் அதுல வந்துருச்சு நம்புறோம், அதான் அர்த்தம். சாதாரண வாழைப்பழத்தினுடைய மதிப்பை பிரசாதமாக தர்ற வாழைப்பழத்துக்கு நீ கொடுப்பீங்களா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சாதாரண வாழைப்பழம்னா அது வாழைப்பழமாக மட்டும் கருதப்படும், அதுக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கு ஒரு தனி சக்தியோ பவரோ மகிமையோ புனிதமோ இருப்பதாக யாருமே கருத மாட்டோம். இந்த வாழைப்பழத்துக்கு என்னவாயிடுச்சுன்னா அதுல பவர் ஏத்தி கொடுக்குறீங்க நீங்க, அப்படி நம்புறீங்க. அதுல என்னமோ நாங்க அந்த பூஜை செய்வதனால வந்து பவர் ஏறிடுச்சு அதுல அப்படின்னு நினைக்கிறீங்க. அவ் பவர் ஏறினதாக நீங்கள் நினைப்பதை நானே ஒத்துக்கிட்டேன்னு சொன்னா
நான் என் கொள்கையை நான் விட்டுட்டு இருக்கோம். அதனால ஒவ்வொருவரும் ஒரு கொள்கையில பிடிப்பாயிருங்க அப்படிங்கிறதுக்காக இஸ்லாம் நீங்க சும்மா பழம் கொடுத்தாங்க சாப்பிட்டு இருப்பாரு. நீங்க அந்த பவர் ஏற்றாத பழத்தை சாதாரண பழமா கொடுத்திருந்தீங்கன்னா அதை சாப்பிட்டு இருப்பாரு. சாப்பிடணும், மறுக்கவே கூடாது. பவர் ஏற்றி தர்றேன்னு சொல்லும் பொழுது அது பொய், நீங்க பவர் எல்லாம் ஏற்றல, சாதாரண வாழைப்பழம்னு சொல்லுங்க நான் சாப்பிடறது. நீங்க சொல்லாம கூட வாழைப்பழம்னு கொண்டு கொடுத்தா சாப்பிட்டு இருப்பாரு. நீங்க என்ன செய்யறீங்கன்னா அதுக்கு கை கட்டி இப்படி வாங்கணும், அதுக்கு ஒரு புனிதம் இருக்குது. ஒரு வாழைப்பழத்தை 12 பேர் பிச்சு பிச்சு சாப்பிடுவோம், அது புனிதம் வந்ததுனால. சின்ன அளவு கிடைச்சாலும் அதை வந்து இப்படி வாங்கிடுவோம். கோடீஸ்வரன் இப்படி வாங்குமா? சாதாரண வாழைப்பழத்தை இப்படி வாங்க மாட்டானே. ஒரு வாழைப்பழத்தை கொண்டு போய் 12 துண்டா போட்டு ஒரு கோடீஸ்வரன் கொடுத்து தூக்கி அரைஞ்சிப்போம், வேண்டாம் இது இல்லாதவன நான் கேட்பான். அப்ப சாதாரண வாழைப்பழத்தினுடைய மதிப்பு நீங்க அதை கொடுக்கல, அது என்னமோ அதுல என்னமோ ஏறி போச்சு நினைச்சிட்டு கொடுக்கறதுனாலதான் கை கட்டி துண்டுல எடுத்து கொடுத்த கட்டி தானே வாங்குவாரு. அதுக்கு ஒரு சில சடங்குகள் எல்லாம் இருக்குல்ல, அந்த மரியாதையோட வாங்குறதுனால அதை அங்கீகரிக்க கூடாது. அங்கீகரிச்சோம்னா நம்மள்கிட்ட அது மாதிரியான அந்த பழக்கங்கள் வந்துடும். இப்ப நம்மளும் வந்து இங்க வந்து பிரசாதத்தை ஆரம்பிச்சு விட்டுருவோம், இங்க வந்துட்டு பள்ளி வாசல்ல வச்சுக்கிட்டு இது பிரசாதமா போச்சுன்னு சொல்லிடுவான். அந்த பழக்கம் அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கவனமா இருந்துக்கன்னு சொல்றதே தவிர, பிற மதத்தவர்களுடைய அந்த உணவுகளை உண்ணக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. அவங்களோட நல்லுறவு வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு உதவக்கூடாதுன்னு இஸ்லாம் உதவணும் சொல்லுதுன்னு சொல்ல போனா, பிற மதத்தவர்களா இருந்தாலும் லா எஜிரி மன்னக்கும் சனஹானு கோவில் ஆனா அல்லா தாதிலோ, ஒரு சாரார் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் கூட அவர்களுக்கு நீதி செலுத்துவதை விட்டு நீங்கள் தவறிவிட வேண்டாம், அவர்களுக்கு அநியாயம் செய்யுமாறு அது உங்களை தூண்டிவிட வேண்டாம் அப்படின்னு திருமறை குரான்ல தெளிவான ஆர்டர் இருக்கு. அதை சாப்பிடாததுனால உங்களோட நட்பு அவர் குறைச்சிக்க மாட்டார், அப்பவும் அதே மாதிரி பழகுவார். அதுக்குரிய காரணத்தை விளக்கி போடுவாரு, அதுக்கப்புறம் உங்க தோல்ல போட்டு என்ன செய்வாரு, அதே மாதிரி பழகுவார், பழக வேண்டும் ஒரு முஸ்லீம். இதை தவிர்ப்பது என்பது வேற, நட்பு என்பது வேற. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து விரசமா எடுத்துக்கிற மாட்டீங்க, விவகாரமா எடுக்க மாட்டீங்க.